இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்து ஜெபித்து தேவன் எங்கள் இதயத்தில் வைத்த வேத சத்தியம் நியாயாதிபதியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ கர்ப்பம் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேனா இருப்பான் அவன் இஸ்ரவேலை பெலி சிறையின் நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார் தேவன் அவருடைய சித்தத்தை அவருடைய மகத்துவத்தை இந்த பூமி முழுவதும் எடுத்து உரைக்க அவர் தெரிந்து கொண்ட ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரி அவர்களுடைய பெயர் நசரேயர்கள் ஆரம்ப கால திருச்சபையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் செய்த எல்லா அப்போசிலர்களையும் நசரையர்கள் என்றுதான் இந்த உலகம் அழைத்திருக்கிறது மத்தையோ இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நாசரி தூரிலே அவர் இருந்தார் நசரை என்று அவர் அழைக்கப்படுவார் என்று சொல்லப்படவே அந்த நாசரேத்தில் அவர் இருந்தார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது நாம் ஆராதிக்கிற உலக ரட்சக பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு மனித குலத்தின் மீட்புக்காக மனித குலத்தின் ரட்சிப்புக்காக ஆவியான அந்த தெய்வம் வார்த்தையான அந்த தெய்வம் ஆதி மந்தமமான அந்த தெய்வம் மனித உருவெடுத்து ஏசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்தாரே அவர் நசுரைனாக இயேசு கிறிஸ்து என்று அவர் அழைக்கப்பட்டார் நசரேன் என்றால் என்ன பொருள் என்ன அர்த்தம் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் ஆகவே அருமையான ஊழியக்காரர்களே ஊழியக்காரர்களே நீங்களும் நாம் எல்லோரும் நசரையர்கள் நீங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் பல ஊர்களிலிருந்து பல சூழ்நிலைகளிலிருந்து பல சமுதாய அமைப்பிலிருந்து நீங்கள் நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரா இயேசுவாலே ஆனால் நாம் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட அவருடையவர்கள் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் நாம் இயேசு இயேசுகிறிஸ்த ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அவுடைய ஆவியால் நாம் எல்லோரும் தொடப்பட்டவர்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரி தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கென்று அவன் அழைக்கப்பட்டிருக்கிறவன் ஆகவே ஒவ்வொரு ஊழியக்காரன் ஊழியக்காரியும் நசரையர்கள் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது அதனுடைய பொருளாகும் ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் கிறிஸ்தவ உலகத்தின் விசுவாச தகப்பன் என்று சொல்லப்படும் ஆபிராம் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நசரையன் தேவனாகிய கர்த்தர் ஆபராமை தேசத்திலிருந்து பிரித்தெடுத்தார் அவருடைய சொந்த மதங்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்தார் அவருடைய தகப்பன் வீட்டிலிருந்து ஆபராமை பிரித்தெடுத்தார் உன் சந்ததி வானத்து நட்சத்திர போல பூமி மணலை போல நான் பெருக வைப்பேன் என்று சொல்லி அந்த விசுவாச சந்தி இந்த உலகம் முழுவதும் பரப்புவதற்காக கொண்டு வருவதற்காக தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஊழியக்காரையும் அவர் பிரித்தெடுக்கிறார் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பாருங்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஏறெடுத்த அந்த ஜபத்துல அவர் சொல்லும் சத்தியம் என்ன பிதாவே நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அருமையான ஊழியக்காரனே அருமையான ஊழியக்காரிகளே அருமையான பாஸ்டர்மார்களே நீங்கள் எந்த ஊரில் இருக்கலாம் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம் எந்த கிராமத்தில் இருக்கலாம் பட்டணத்தில் இருக்கலாம் எப்படிப்பட்ட குடும்ப பின்னணியில் இருந்து நீங்கள் வந்திருக்கலாம் ரொம்ப நல்லது ஆனால் நீங்கள் சர்வ வல்லமல்ல தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட நசரையர்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கர்த்தராக இயேசு சொன்னார் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல இது என்றைக்காக நீங்கள் சிந்தித்ததுண்டா நான் இந்த ஊரில் தான் இருப்பேன் இந்த பட்டணத்தில் தான் இருப்பேன் இந்த சமுதாயத்தில் தான் இருப்பேன் இந்த சூழ்நிலையில் இருப்பேன் ஆனால் நான் இந்த உலகத்தான் அல்ல நான் பரலோகத்தான் நான் தேவனுடையவன் நான் தேவனுடையவன் என்றால் அவருடைய ரத்தத்தால் ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார் அவருடைய ஆவியால் என்னை மீட்டுக் கொண்டார் அவர் ஜீவனை கொடுத்து என்னை அவர் மீட்டுக் கொண்டார் அவருக்கு என்று நசரை நாய் நான் இருப்பதற்காக ஆம் என்ற அன்பானவர்களே நாம் எல்லோரும் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரிக்கும் இந்த ஆவிக்குரிய அந்த உணர்விலே இப்படிப்பட்ட அந்த வாஞ்சி அந்த தரிசனம் உண்டாவது மிக மிக அவசியமானது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல நீங்கள் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களுக்காக தன்னையே பரிபூர்ணமாய் கொடுத்த கத்ரா இயேசுக்குரியவர்கள் நீங்கள் எல்லோரும் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் எல்லோருமாய் ஆமன் அன்பானவர்களே நம்ம எல்லோரும் நசரையர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது தேவன் ஒவ்வொருவரையும் தனக்கென்று பிரித்தெடுத்து விட்டார் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தை பாருங்கள் நர் இயேசு கிறிஸ்து பிரித்தெடுக்கப்பட்ட பிதாவுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட சர்வ வல்லமுள்ள கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய ஒரே பெறான குமாரனான இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன சத்தியம் என்ன நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று இல்லை 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 நான் சமாதானத்தை நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார் நான் கழகம் உண்டாக்க வந்தேன் என்று கர்த்தராக சொல்லவில்லை என்றால் கழகம் என்பது வேறு பிரிவினை என்பது வேறு கழகம் என்பது அண்ணன் தம்பியை ஜென்ம உறுதியாக மாற்றி விடுவது கணவன் மனைவி ஜென்ம உறுதியாக மாற்றிவிடும் அது பிரித்துவிடும் கழகம் என்பது ஒருவரை ஒருவர் கொள்ளும் இடத்துக்கு அது கொண்டு போய் விட்டுவிடும் கழகம் என்பது குடும்பத்தை சாகு வரைக்கு அது பிரித்துவிடும் ஒரு சமுதாயத்தையே சாகு வரைக்கும் அது அந்த கழகம் என்பது பிரித்துவிடும் ஆகவே கழகம் என்பது சாத்தானுடைய கிரியாகும் இன்றைக்கும் சாத்தானுடைய சாபம் கொண்ட பெண்கள் ஆண்கள் குடும்பங்களை பிரித்து விடுவார்கள் அனந்தம்பை பிரித்து விடுவார்கள் சபைகளிலிருந்து விசுவாசிகளை பிரித்து விடுவார்கள் என்றால் அவர்கள் சாத்தானுடைய ஆட்களாக அவர்கள் இருக்கிறதுனால இந்தியாவில் பிறந்து வளர்ந்திருக்கிறவர்களுக்கு கழகம் செய்வதற்கென்று ஸ்பெஷலா டியூஷன் கிளாஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதே இல்லை ஏன்னா இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அவங்க ரத்தத்திலே ஊறி போன ஒன்று இருக்கிறது அதான் கலகம் செய்வது என்றால் இந்திய கதைகளிலே இந்திய வம்ச வரலாறுகளில இந்திய சரித்திரங்களெல்லாம் பக்தி மறுமைகளை நீங்கள் பார்த்தால் கலகம் செய்வதற்கென்றே அதில் அநேக உருவங்கள் இருக்கிறது அவர்கள் கழகம் தான் செய்வார்கள் கழகம் தான் அவங்களுக்கு செய்ய முடியும் இந்த கழகத்தினாலே ஒருவர் ஒரு ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு வெட்டி கொண்டு ஒரு ஒரு அழித்து கொண்டு ஒரு ஒரு சீரழிந்து கொண்டிருப்பதைத்தான் இந்திய சரித்திரங்களில் இந்திய கதைகளில் இந்திய புராணங்களிலெல்லாம் கலகம் செய்யும் சோபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறோம் ஆக இந்தியாவில் பிறந்த இந்தியர்களுக்கு கலகம் செய்வதற்கென்று யாரும் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதே இல்லை அது அவங்க ரத்தத்தில் ஊறி போன ஒன்று உங்களுடைய அனுபவங்களில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்களில் எத்தனை பேர் போதகர்களுக்கு போதகர்கள் கழகம் செய்து எத்தனை பிரிவினை உண்டாக்கியிருப்பீர்கள் போதகர்களுக்கு போதகர்கள் கழகம் செய்து எவ்வளவு பேரை ஜென்ம விரோதிகளாக இன்றைக்கு நீங்கள் உருவாக்கி வைத்திருப்பீர்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்குள் இருப்பது சமாதானத்தின் ஆவியா அல்லது சாத்தானுடைய கழகம் செய்ய ஆவியா சற்று ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் எவ்வளோ குடும்ப பிரச்சனைகளில் கழகம் செய்து கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு மனைவிக்கு தெரியாமல் கணவனுக்கு சொல்லி பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் தெரியாம பெற்றோருக்கு சொல்லி ஒரு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு ஆன ஒரு ஜென்ம விரோதங்களை உண்டாக்கின சாபம் உங்களுக்கு உண்டா எச்சரிக்கை கழகம் செய்வது என்பது சாத்தானுடைய கிரியாகும் நம்முடைய தேவன் கழகத்துக்கு தேவன் அல்ல ஒன்று குருந்தியார் பதினாலாம் அதிகாரி முப்பத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் பரிசு தாவி நேவுதலால் பவுல் எழுதுகிறார் நம்முடைய தேவன் கழகத்துக்கு தேவனா இராமல் அவர் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார் விசுவாசிக்கிறோம் அல்ல சொல்லுங்க ஆமன் அன்பானவர்களை கத்ரா இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன் அவர் கழகத்தின் தேவன் அல்ல பாவத்தால் பிரிந்திருந்த மனிதகுலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்த உலகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவையில் உலகத்தின் பாவங்களை உலகத்தின் சாபங்களை உலகத்தின் துக்கங்களை உலகத்தினுடைய அக்கிரமங்களை உலகத்தினுடைய எல்லா விதமான சீரழிவையும் அவர் தன்மேல் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக என்ன செய்தார் பாவத்தின் நிமித்தம் இந்த பூமியினுடைய அடித்தளத்தில் இருக்கிற மனித குலத்தை சிலுவைக்கு மேலே ஏசு கொண்டு வந்தார் ஒருவரும் காண முடியாத பர்லோகத்தில் இருக்கிற பிதாவாக தேவனை கத்ரா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு கீழே கொண்டு வந்தார் மேலே இருக்கிற கடவுள் பிதாவானவர் சிலுவைக்கு கீழே இயேசு கொண்டு வந்தார் பாவத்தால் அக்கிரமத்தால் அநியாயத்தால் சாபத்தால் கீழே போன மனிதகுலத்தை சிலுவைக்கு மேலே ஏசு கொண்டு வந்தார் அந்த சிலுவையில தான் அந்த மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனையும் பாவத்தால் வெளியி போன அந்த மனித குலத்தையும் இரட்சகரான் இயேசு கிறிஸ்து சிலுவைகளை ஒன்றாக சேர்த்து வைத்தார் கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் நாம் ஆராதிக்கிற தேவன் சமாதானத்தின் தேவன் அவர் சமாதானத்தின் தேவன் லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரத்துல பிளாத்து ஏறுவது இடத்தில் விசாரிக்க முடிய ஆண்டவராக இயேசுவை அனுப்பி வைத்தான் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா ஏறுவது கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு ஒன்றும் பதில் சொல்லவில்லை எனக்கு முன்பு இந்த அற்புதங்களை நீ செய்து காட்டுவாயாக உன்னை பற்றி ஏராளமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அவனுக்கு முன்பு அவன் திருப்திக்காக அவர் எந்த அற்புதமும் செய்ய ஆண்டவராக இயேசு தயாராகலை நடந்தது என்ன பிளாத்து கொடுத்த அதே ஆக்கின தண்டனை ஏறோதும் இயேசுக்கு கொடுத்து அனுப்பி வைத்தான் ஆனால் அந்த வேதம் என்ன போதிக்கிற தெரியுமா அது முதல் ஜென்ம உரோதிகளாக இருந்த ஏறோதுவும் பிளாத்துவும் நண்பர்களானார்கள் பார்த்துகளா அவனுடைய விரோதத்தை இவனுடைய விரோதத்தை இயேசு தன்மேல் சுமந்து சென்றார் சிலுவையில் விரோதிகளாக இருந்து ஏறோதுவோம் பிளாத்துவும் அந்த நாள் முதல் நண்பர்களாகி விட்டார்களாம் என் அருமையான தெய்வ மனுஷர்களே அருமையான தேவ மனுஷிகளை நீங்கள் தேவனுக்கு என்று நசரையர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்று சேர்ப்பீர்கள் மனைவை இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்று சேர்ப்பீர்கள் பெற்றோர் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் ஒன்று சேர்ப்பீர்கள் அக்கிரமத்தாலும் பாவத்தாலும் ஜாதி வெறியாலும் மத இன்றைக்கு பாதால் ஆவிகளால் பிடிக்கப்பட்டு பிரிந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு இனத்தானையும் ஒவ்வொரு குலத்தானையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதாவோடு கூட நீங்கள் ஒன்று சேர்ப்பீர்கள் நீங்கள் உங்களை உங்களைக்குத்தான் தேவனாகிய கர்த்தர் தெருவிலே சமாதானத்தை கொண்டு வருவார் சமாதானத்தை கொண்டு வருவார் சபையிலே சமாதானத்தை கொண்டு வருவார் வீட்டில சமாதானத்தை கொண்டு வருவார் ஒவ்வொரு உறவுகளிலும் தேவன் சமாதானத்தை கொண்டு வருவார் என்றால் நீங்கள் நசரையர்கள் சமாதான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் ஆனால் ஆண்டவராக இயேசுங்க என்ன சொன்னார் நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்னையாது பிரிவினை கழகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிந்து விட்டது பிரிவினை என்றால் என்ன அருமையான பாஸ்டருடைய அருமையான துணைவியார் கடைசியில் ஒரு வசனத்தை சொல்லி ஜபித்தார்கள் ஞாபகம் இருக்கிறதா ஒன்று பேதூர் ஒரு இரண்டாம் அதிகார் ஒன்பதாவது வசனம் அந்தகார் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர் அதுதான் அந்த பிரிவினை அந்தகார இருளில் இருந்தோம் பாதாள குழியில் இருந்தோம் பாவக்குழியில் இருந்தோம் சடங்காச்சார குழியில் இருந்தோம் பேய்களுடைய குழியில் இருந்தோம் ஜாதி வெறி மதவெறி குழியில் இருந்தோம் சுயவெறி குழியில் இருந்தோம் சுய பெருமை இருந்தோம் அக்கிரமங்களாலும் பாவத்தாலும் செத்தவர்களாக நாம் பிசாசின் கால்களின் கீழ் அடிமையின் குழியில் நாம் இருந்தோம் ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஜீவ பலியாய் பரிசுத்து பலியாய் கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி தன் ஆவியை ஊற்றி அந்த அந்தகார பிடியிலிருந்தும் பிசாசு பிடியிலிருந்தும் அந்த இருளிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து ஜீவ ஒளியான இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை தேவன் ஒன்று சேர்த்து விட்டார் ஆம அன்பானவர்களே இன்றைக்கு என்னவானோம் ஆசாரிய திருக்கூட்டம் ராஜரீக சந்ததி பரிசுத்த ஜாதி தேவனுடைய ஜனம் அலையிலோயா கவனிச்சு பார்த்திருக்கலாம் அந்தகார குழியில் இருக்கும் போது கேடு செய்தவர்கள் அக்கிரம் பண்ணவர்கள் கெட்ட நடத்தில் இருந்தவர்கள் பொய்யர்கள் மோசக்கார்கள் துன்மார்கள் அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்வதற்கு கொஞ்சமும் யோசிக்காதவர்கள் இரக்கம் இல்லாதவர்கள் முரட்டாட்டமானவைகளை செய்தவர்கள் யார் கேடு கெட்டுப்பான எனக்கு என்ன நான் தின்னா நான் சாப்பிட்டேனா நான் நல்லா இருக்க அது போதும் இன்று சுயமாய் வாழ்ந்தவர்கள் அந்தகார குழி ஆனால் அந்த அந்தகார குழியிலிருந்து நம்ம ஆச்சரியமான ஒளியான அன்பின் தேவனிடத்துல சமாதானத்தின் தேவனிடத்துல பருசுத்த தேவனிடத்துல மகிழ்ச்சியின் தேவனிடத்துல கத்ரா ஏசு கிறிஸ்து நம்மை பிரித்தெடுத்து கொண்டு வந்தார் ஏசு பிரிவினை உண்டாக்க வந்தார் பாவத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார் சாபத்தில் நம்மை பிரித்தெடுத்தார் பிசாசு பிடியில நம்மை பிரித்தெடுத்தார் பொய்யிலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார் உலக சீரழிவுல நம்மை பிரித்தெடுத்தார் அவ நம்பிக்கையிலும் நம்மை பிரித்தெடுத்தார் தற்கொலை ஆவியிலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார் அக்கிரமான அசுத்த இச்சைகளின் பிடியிலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார் கோணலான மாறுபாடான சந்ததியில் இருந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அவர் பிரித்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு வேதாகமத்தை கையில் எடுத்து ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்களை நாம் சொல்லுகிறோமே இந்த வேதாகமத்தை நீங்க கையில் எடுக்கிறதுக்கு முன்னால ஊழியக்காரன் ஊழியக்காரன் என்று அடைக்கிறதுக்கு முன்னால நீங்க எந்த கூட்டத்தில் நீங்க யோசிப்பாருங்க உங்க நண்பர்கள் யார் உங்க சொந்தக்காரங்களே யார் உங்க இனத்தார் யார் யார் கூட எல்லாம் சுற்றுனீங்க யார் கூட எல்லாம் வாழ்ந்தீங்க எங்கெல்லாம் அந்தகார இருலையில் கோணலா வழியில் ஊதாரித்தன வழியில் தாறுமாறான வழியில் எங்கெல்லாம் நீங்க எந்த குப்பையில் இருந்தீங்க எந்த தூசியில் இருந்தீங்க எந்த சாக்கடையில் இருந்தீங்க எந்த பாரம்பரிய கட்சியில் இருந்தீங்க எந்த பயத்தை நாவிக்கு நீங்கள் அடிமைகளா இருந்தீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க அங்கிருந்து தான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து தன் ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் உங்களெல்லாம் பிரித்து எடுத்து கொண்டு வந்தார் இந்த பிரிவினை உண்டாக்கத்தான் நசரையின் உலகத்துக்கு வந்தார் ஆகவே நசரையர்களான ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஊழியக்காரர்களும் அந்தகார இருளில் சிக்கியிருக்கிற பிசாசு பிடியில் இருக்கிற பொய்யின் வழிகளில் இருக்கிற பாரம்பரிய கட்சியில் இருக்கிற தரிதிரத்து பீடை சனியின் குழியில் இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் ஆவியானவருடைய பலத்தோடு கூட அப்படிப்பட்ட ஜனங்களை பிரித்தெடுத்து தேவ ஜனங்களாக ஆவியோடு உண்மையோடு தேவாதி தேவன் ஆராதிக்கிற சபையினுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க நாம் எல்லோரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் நசுரையர்களாய் நாம் நசுரையர்களாய் நாம் இருக்கிறோம் இந்த பிரிவினை என்றைக்கு ஆரம்பமானது மெந்தை கோச நாள் என்று உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்ட தேவனுடைய ஆட்டுக்குட்டியான இயேசு பரலோகத்துக்கு போய் அங்கிருந்து மகிமையின் ஆவியானவர் இந்த பூமியின் மேல் அவர் அனுப்பி வைத்தார் நிரம்பி அப்போ சிலர்கள் செய்த முதல் பிரசங்கம் என்ன அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை பாருங்க திரள் கூட்டத்தின் மத்தியிலே பேதொரு பிரசங்கித்தார் மாறுபாடான சந்தேகை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் வா வழியில மாறுபாடுகளை விட்டு வா வழியில அசுத்த வழிபாடுகளை விட்டு வாவல்லை பாரம்பரிய கட்டுகளை விட்டு கட்டுல கேடான அசுத்தமான அக்கரமான குடிவரியான இச்சையா வெறியான மதவெறியான ஜாதி வரியான கூட்டங்களை விட்டு வாவல் பிசாசுனுடைய ஐக்கியத்தை விட்டு வாவல் ஆவியானவர் அந்த பிரிவுனையின் செய்தி அறிவித்தார் நடந்தது என்ன மூவாயிரம் பேர் பிரிந்து வந்தார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த சபையாக அந்த மூவாயிரம் பேர் எழும்பி நின்றார்கள் கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் ஒரு நன்றி நசரையர்கள் தேவனுக்கு என்று பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் இதுவரைக்கு ஏனோதானோ என்ற பெயர்களை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஏதோ பாஸ்டர்கள் ஊழியக்காரர்கள் ஏதோ சபையின் போதகர்கள் என்ற ஒரு சிந்தைகளை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் வேத சத்தியத்துக்கு முன்பு கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு முன்பு உங்கள் ஆராய்ந்து பாருங்கள் எதற்காக தேவன் உங்களை பிரித்தெடுத்தார் எதற்காக பிரித்தெடுத்தார் எதற்காக பிரித்தெடுத்தார் சிந்திச்சு பாருங்க இனி வரப்போற போற நாட்கள்ல இந்த தேவனுடைய சித்தத்தை செய்வதில் வயராக்க உள்ளவர்களாக உண்மை உத்தமம் உள்ளவர்களாக நீங்கள நாமம் இருக்க வேண்டும் பேதிர்வை பிரித்தெடுத்தார் யோவானை பிரித்தெடுத்தார் அப்போசிலர்களை பிரித்தெடுத்தார் அவர்களை கொண்டு சமுதாயத்தில் அனுப்பி ஆயிரம் ஆயிரம் ஜனங்களை கர்த்தருடைய ஆவியானோர் பிரித்தெடுத்தார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பக்கம் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம்மளோ உலகில உள்ள கோடி கோடியான கோடி கோடியான கிறிஸ்தவ சபையினுடைய வரலாறு என்ன நம்ம எல்லோரும் ஆண்டவராய் இயேசுவாலை பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இந்த சத்தியத்தை ஆவியானவர் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார் எங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கே ஒரு பிரிவினை உண்டாகும் அது வீடா இருக்கட்டும் அது தெருவா இருக்கட்டும் அது சமுதாயமா இருக்கட்டும் அது கிராமமா இருக்கட்டும் அது பட்டணமா இருக்கட்டும் கணவன் மனைவியா கூட இருக்கட்டும் எங்கே ஆண்டவராக இயேசுவனுடைய சத்தியம் அறிவிக்கப்படுகிறதோ அந்த நாள் முதல் கணவன் மனைவி மத்தியில் ஒரு பிரிவினவரும் தம்பி மத்தியில் ஒரு வரும் அப்பா அம்மா மத்தியில் ஒரு பிரிவினவரும் நேற்று வரைக்கும் அந்நியாயத்துக்கு தலையாட்டி கொண்டிருந்தவர்கள் பாரம்பரியத்துக்கு தலையாட்டி கொண்டிருந்தவர்கள் அசுத்த பழக்கங்களுக்கு தலையாட்டி கொண்டிருந்தவர்கள் குடிவரிக்கு தலையாட்டி கொண்டிருந்தவர்கள் பித்தலாட்டமான ஜீவியத்துக்கு தலையாட்டி கொண்டிருந்தவர்கள் நம்ம குடும்பம் நம்ம இனம் நம்ம ஜனம் என்று சொல்லி ஆனால் சத்தியம் அவர்களை போது அவர்கள் விலகி நிற்பார்கள் நியாயத்தை அந்நியாயம் என்று சொல்லுகிறவர்களாக எழும்புவார்கள் அந்த குடும்பங்களில் அந்த பிரிவினை பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் பிரிவினை எழும்பின் இல்ல நீங்க பேசுறது நேற்று வரைக்கும் இது எனக்கு தெரியாம இருந்தது நானும் குருடனா இருந்தேன் குருடியா இருந்தேன் ஆனால் என்றைக்கு ஆண்டவர் இசுவை நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றையிலிருந்து எனக்கு இது தெரிஞ்சிடுச்சு இனி நான் அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன் கேடுகளுக்கு துணை போக மாட்டேன் பொய் பித்தலாட்டங்களுக்கு நான் துணை போக மாட்டேன் தாறுமாறுகளுக்கு நான் துணை போக மாட்டேன் போனாலும் சரி என் வீட்டை இழந்தாலும் சரி சொத்தை இழந்தாலும் சரி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் மறுதளிக்க மாட்டேன் என் தேவனுக்கு தான் நான் வாழ்வேன் இந்த பிரிவினை கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கிறிஸ்துவின் பக்கம் ஒருவர் இருளின் அந்தகார் பிசாசின் பக்கம் ஒருவர் சத்தியத்தின் பக்கம் ஒருவர் பாரம்பரியத்தின் பக்கம் ஒருவர் உண்மைக்கு ஒருவர் பரிசு தாவிக்கு நடத்தப்படுகிற சத்திய வசனத்துக்காக ஒருவர் உலக கல்யாட்டுக்கும் உலக அசுத்தமானவைகளுக்கும் ஒருவர் இந்த பிரிவினை உங்கள் குடும்பங்களில் இருக்கும் அது வெளியில நடக்கும் அது தெருவில் நடக்கும் அது நடந்த தீரம் நான் பிரிவினை உண்டாக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார் கர்தராக இயேசு கிறிஸ்து கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த பிரிவினை உலகமெங்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவேற்றி கொண்டே வருகிறார் ஆக அருமையான தெய்வனுடைய ஊழியக்கார்களே ஊழியக்காரர்களே நீங்கள் நசரையர்கள் அம்மா ஐயா நீ நசரையன் நீ நசரையன் நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் கர்த்தராக உன்னை தான் கர்த்தர் அநேக இருளிலிருந்து பார்பு கட்டிலிருந்து பிசாசு பிடியிலிருந்து சாப கட்டிலிருந்து பீடை சனியில ஏராளமான பேரை தேவன் ஒவ்வொரு நாளும் பிரித்தெடுக்க அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் கைகளை பலமாய் தட்டி ஆண்டவர் கிடம் எல்லாருமாய் நாண்டு செலுத்துவோம் நான் நசுரையன் என் தேவனுக்கு சொந்தமானவன் என் கர்த்தருக்கு சொந்தமானவன் நான் இந்த தான் இருப்பேன் இந்த ஊர்ல தான் இருப்பேன் தான் இருப்பேன் இந்த இருப்பேன் ஆனா நான் இந்த உலகத்தான் அல்ல நான் தேவனுடையவன் நான் பரலோகத்துக்கு சொந்தமானவன் நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரி என் கர்த்தருக்கு நான் சொந்தமானவன் என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே அருமையான ஊழியக்காரர்களே ஊழியக்காரர்களே இனி வரும் நாட்கள் நீ நசுரையன் என்பதை உணர்ந்து வாழ கற்றுக்கொள் நீ நர்சரியனுடைய ஸ்தானத்துக்கு வந்து நிற்க வேண்டும் அந்த நர்சரியனுடைய அர்ப்பணிப்பிலை நீ ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்றால் தேவன் உங்களை உங்கள் குடும்பங்கள் இருந்து உங்கள் ஜாதி ஜனங்கள் இருந்து உன் அனந்தம்பில் இருந்து உன் சித்தப்பா பெரியப்பா கூட்டத்திலிருந்து உன் மாமச்சான் கூட்டத்திலிருந்து உங்களை நம்மை கத்தராக ஏசு கிருசு பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார் அவர் சித்தத்தை செய்ய அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அவருடைய சத்தத்துக்கு நாம் எல்லோரும் செவி கொடுக்க அவரால் நாம் எல்லோரும் ஒரு வழி நடத்தப்பட கலாத்தியின் முதல் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் பவுல் இதை குறித்து அவர் எழுதுகிறார் என் கர்த்தராக இயேசு கிறிஸ்தினை என் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் போதே என்னை அவருக்கென்று பிரித்தெடுத்தார் எங்கே ஆரம்பித்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிகிறதா இதை உணர்வதற்கு உங்களுக்கு இருபது வருஷம் ஆயிருக்கும் முப்பது வருஷம் இருக்கும் ஐம்பது வருஷம் ஆயிருக்கு எழுபது வருஷம் ஆயிருக்கு எண்பது வருஷம் கூட ஒரு வேளை ஆயிருக்கலாம் ஆனா உங்களை எங்கே பிரித்தார் ஆண்டவர் தெரியுமா தாயின் கரு பயில அந்த கரு முட்டையிலிருந்த முடால ரெண்டு கருமுட்டை இருந்துச்சு பினால நாலஞ்சு முட்டை இருந்துச்சு ஆனால் நடுவில் இருக்கிற அந்த கருமுட்டை இது என்னுடையவன் இந்த முட்டை என்னுடையவன் எனக்கென்று இவர்களை நான் தெரிந்து கொண்டேன் எனக்கென்று இவர்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கத்ராகி ஏசு கிறிசு நம்மை தாயின் கரு முட்டையிலிருந்து அவருக்கென்று நம்மை நாம் பிரித்தெடுத்தாராம் ஆம நண்பானவர்களே நாம் நசரையர்கள் நல்லது நசரைய அழைப்பு என்பது தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது ஒரு விலை கொடுத்த ஒரு வாழ்க்கை அது சாதாரணமானதல்ல அது அற்பமானதல்ல அது மாம்சிகமானதல்ல அது ஒரு விலை கொடுக்க வேண்டும் உன் சந்ததி வாண்த்த நட்சத்திரம் போல பூமி மணலை போல பெருக்குவேன் என்றார் அபிரஹாமுக்கு தேவனாக கர்த்தார் இந்த வசனத்தின் மேலே எல்லாரும் கோடெல்லாம் போட்டிருப்பீங்க கலர் கலர் பென்சில் எழுதியிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா பெருகி விட்டதா வானத்து நட்சத்திர போல் பெருகி விட்டதா ஆதியாகவன் பதினைஞ்சாம் தான் இது அதிகாரத்துல தான் சொன்னார் ஆனா பெருக்கி விட்டாரா வானத்து நட்சத்திரம் போல் ஆபிராம் சந்தி பெருகி விட்டதா பூமி மணலை போல பெருகி விட்டதா இல்லை இல்லை ஆபர்ஹாம் அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும் ஆகவேதான் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல தெய்வநாகிய கர்த்தர் ஆபராமை பார்த்து சொன்னார் உன்னுடைய ஒரே மகன் உன்னுடைய அன்பு மகன் உன்னுடைய நேச மகன் ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு மோரியா மலையில எர்சிலேமில் இருக்கிற மோரியா மலையில நீ அவனை எனக்காக பலியிடு என்று சொன்னார் விலை கொடுக்க வேண்டாம் அன்பான ஊழியக்காரனை ஊழியக்காரிய விலை கொடுக்க வேண்டும் வேண்டுமானால் நீ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா பாஸ்டர் லெட்டர் எல்லாம் வெளியில் கிடச்சிரும் நீ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா பிஷப் லெட்டர் எல்லாம் வெளியே கிடைச்சிடும் புதுதா இனி வரப்போற நாட்கள் அதுக்குன்னு எல்லாம் இஎல்எஸ் எஸ் சொல்லி இந்த பைபிள் புத்தகம்லாம் விற்கிற மாதிரி இனி வரப்போற நாளில் வேணா பாருங்க பிசாஸ் அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறான் அவங்கள வச்சு எல்லா இடத்துலையும் ஒரு கடையை திறக்கப்படாமல் பாருங்க இந்த இடத்துல ஆயிரம் ரூபாவுக்கு பாஸ்டர் போஸ்ட் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாவுக்கு பிஷப் போஸ்ட் கிடைக்கும் இன்னொரு நாலஞ்சு ஆயிரம் செலவு பண்ணிங்கன்னா தொப்பி கிடைக்கும் அது அங்கி கிடைக்கும் கையில் ஒரு கோல் கிடைக்கும் புரிதா இதெல்லாம் விற்கிற ஒரு கடைகள் வரும் ஏற்கனவே வந்து விட்டது அந்த கடைகளெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது கடைகள் எல்லாம் ஆனால் இப்போ அது ஊருக்கு ஊற அந்த கடையெல்லாம் வரத்தான் போகுது ஆம் ஆனால் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் காசு படம் கொடுத்து வாங்க முடியாது உங்களை நீங்கள் அர்ப்பணித்து தான் நீங்கள் வாங்க முடியும் நீங்கள் ஆபரகமா இருக்கலாம் ஆனால் பலிப்பிடத்துல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்தால் வானத்து நட்சத்திர போல் பூமி மணலை போல் அந்த சந்ததி ஒருபோதும் பெருகாது நீங்களும் நாம நிக்கோதமா இருக்கலாம் ரொம்ப நல்லது ஆனா நீ மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தை நீ காண மாட்டா என்று சொன்னார் போய் சேர்றது ரெண்டாவது கதை அப்புறமா பாத்துக்கலாம் முதலில் நீ பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார் பாத்தீங்களா ஐயா நீ நிக்கோதமா இருக்கலாயா உனக்கு வயசு பெருசா இருக்கலாம் உனக்கு அநேக அனுபவங்கள் இருக்கலாம் ஆனா நீ மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண மாட்டா என்பதை எச்சரிக்கையாக சொன்னார் தேவனாக நாம் நீங்கள் எல்லோரும் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம் ரொம்ப நல்லது ஆனால் உன்னையும் உன் மகனையும் பலிப்பிடத்தில் அர்ப்பணிக்காத பட்சத்தில் வானத்து நட்சத்திரம் போல பூமி மணல போல நீ பெருக முடியாது குறுகி போவாய் போதகர்களே பிரசிங்கமார்களே பாஸ்டர்மார்களே ஊழியக்கார்களே உங்களுடைய அர்ப்பணிப்பு என விலையை நீங்கள் கொடுக்கணும் ஒன்றுக்கு ஒருங்கே பதினைந்தாம் அதிகாரி முப்பதாம் வசனத்துல பாருங்க பவுல் சொல்லுகிறார் நான் அனுதினமும் சாகிறேன் பாத்தீங்களா களத்திய இரண்டாம் அதிகாரி இருபதாம் வசனத்துல பரிசுத்த பவுல் சொன்னார் நான் சிலுவையில் மறித்து விட்டேன் நான் சிலுவையில் செத்து விட்டேன் நான் அந்த சுயம் செத்தது அந்த பாரம்பரியம் செத்தது அந்த உலக ஞானம் செத்தது உலக பணம் பொருள் எல்லாம் செத்தது நான் செத்தேன் சிலுவையில் என்று சொன்னார் ஆனால் ஒன்று பதினைந்தாம் அதிகார முப்பதாம் நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொன்னார் தினந்தோறும் என் கர்த்தருடைய சமூகத்தில் சுயத்தை சாகடிக்கிறேன் பெருமையை சாகடிக்கிறேன் என் பாராட்டை சாகடிக்கிறேன் பேரை சாகடிக்கிறேன் நான் சாகிறேன் நான் சாகிறேன் நான் சாகிறேன் அனுதினமும் நான் சாகிறேன் ஆகவதான தான் கர்த்தராக தேவன் பவுளை கொண்டு பதினாலு நிருபங்கள் இந்த பரிசுத்த விதத்தில் எழுதும்படி செய்தார் ஒரு விலை கொடுத்தார் இந்தியாவை அசைப்பதற்காக சாத்தானின் கூட்டங்களை அசைப்பதற்காக கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரனை ஊழியக்காரி பிரசங்கிமார்களே போதகமார்களே நீங்கள் நாம் கொடுத்த விலை என்ன என்ன விலை கொடுத்திருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாம் விலை கொடுக்க வேண்டும் ஆப்ரஹாம் விலை கொடுத்தார் என் அன்பானவர்களே அன்றைக்கு அப்போ சிலர்களை பார்த்த ஆண்டு அப்போ சிலர் ஒன்றாம் அதிகார் ஐந்தாம் வசனத்தை பாருங்க நாற்பது நாள் அவர்களோடு கூட பேசி கொண்டிருந்தார் இயேசு நாற்பது நாள் இருந்தார் நாற்பது நாள் வேதத்தின் ரகசியங்களை பேசினார் நாற்பது நாள் யார் யார் எந்த தேசத்துக்கு போகணும்னு சொன்னாரு மத்தையங்க போகணும் பேதிரை எங்க போகணும் தோமா எங்க போகணும் எந்தெந்த தேசத்துக்கு போகணும் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் நாற்பது நாளும் ஆனால் ஒன்று மாத்திரம் ஆண்டவராக இயேசு செய்யவில்லை அது என்ன பரிசு தாவியானவரை அவர்களுக்கு அவர் கொடுக்கவில்லை நாற்பது நாள் அவங்களோட தான் இருந்தார் உயிர் இயேசு கிறிஸ்து போகும்போது என்ன சொன்னார் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் எர்சிலேமை விட்டு போகாமல் எர்சிலேமிலே பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கள் பார்த்தீங்களா ஏன் நீ ஒரு விலை கொடுக்கணும் நீ ஒரு விலை கொடுக்கணும் உனக்குள்ளே தேவன் ஆபியாய் வரப்போகிறார் நீ ஒரு விலை கொடுக்கணும் ஊழியக்கார ஊழியக்காரே உன்னை நீ சாகடிக்கணும் உன் சுயத்தை நீ மாய் மாய்மாலத்தை நீ சாகணும் பித்தாட்டத்தை நீ சாகடிக்கணும் நீ சாகணும் நாம சாகணும் நம்முடைய மாம்சிக நம்முடைய உலக சிந்தைகள் நம்ம சாகணும் அனுதனம நாம ஒரு விளை கொடுக்கணும் அப்போ சிலர்கள் விலை கொடுக்கணும் அவங்க கேட்டிருக்கலாம் இல்லையா ஆண்டவரே மூன்றரை வருஷங்கள் கூட இருந்தோமே உங்க கூட யார் இருக்கிறாங்க ஆண்டவரை உங்களை தொட்டமே உங்களை பார்த்தோம் உங்க தோல் மேல கை போட்டோமே உங்களோட ஒரே பாயில இல்ல ஒரே படகளை பயணம் செய்த ஒரே தட்டில தான் ஆண்டவர் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்க செய்த அற்புதங்களை பார்த்தோமே நீங்க செய்த அதிசயங்களை பார்த்தோமே உங்க வாயில் வந்து தேவ செய்தியை கேட்டோமே இந்த அனுபவம் இந்த பூமியில் யாருக்குமே இல்லை ஆம் இதெல்லாம் அந்த அனுபவத்தை நீங்க பெற்றிருக்கலாம் ஆனா நீ ஒரு விலை கொடுக்கணும் உனக்குள் ஆவியானோர் வந்து வாசம் பண்ணனும்னா நீ விலை கொடுக்கணும் இவ்வளவு எல்லாம் செஞ்சு வந்தானு இந்த தெரியாதுன்னு சொன்னானுங்க கடலை அதை அடக்குனதை பார்த்தவங்க காற்று அடக்குனதை பார்த்தவங்க மர வேரோடு வெளியே வந்ததை பார்த்தவங்க அஞ்சு அப்பம் பல்லாயிரம் பேருக்கு பங்கிட்டத பார்த்தவங்க ஏங்க செத்தவனும் உயிரோடு எழுப்பினதை பார்த்தவங்க இவ்வளவு அற்புதம் பார்த்தவனுங்க தானுங்க எனக்கு தெரியவே சொன்னாங்க ஏன் அவங்க ஒரு விலை கொடுக்கல ஆகவே நாம் ஆண்டவரை கண்ணால அவர் வாயில செய்தி கேட்டிருக்கலாம் ஆனா நாம் விலை கொடுக்கணும் நீங்க விலை கொடுக்கணும் உங்களை தேவன் ஒரு விசேஷத்தை பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தணுமா நீ ஆசைப்படலாம் ரொம்ப நல்லது ஆனா அர்ப்பணிக்கணும்

கிராமங்கள் அசைக்கப்படல சபைகள் அசைக்கப்படலை வீடு அசைக்கப்படல விசுவாசிகள் அசைக்கப்படலை உணர்ந்து பாத்தீங்களா ஊழியக்கார்களே ஊழியக்காரர்களே தேவன் எடுத்து பயன்படுத்த நசரேனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனமே கர்த்தர் உண்மை என்னை ரட்சிக்கு ஒரு உழை கொடுத்தாரில்லை சிலுவையில் அப்ப அந்த கர்த்தர் சிலுவையில சிந்தி ரத்தத்தாலை சம்பாதித்த அந்த மகிமையின் ஆவியான பேர் உனக்குள்ள எனக்குள்ள வாசம் என்ன நாம ஒரு விலை கொடுக்கணும் இல்லையா நாம விலை கொடுக்கணும் இல்லையா அதுக்கு நீ ஆயத்தமா அது நீங்கள் தயாரா அதத்தான் அப்போ சிலர்கள் சொன்னாரு நீங்க மூணு வருஷம் என்னோட இருந்திருக்கலாம் என்கிட்ட நீங்க பைபிள் கிளாஸ் முடிச்சிருக்கலாம் என்ன நீங்க பார்த்துருக்கலாம் தொற்று இருக்கலாம் ஆனால் என் ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நீ ஒரு விலை கொடுக்கணும் உன்னையை நீ பூரணமாய் பலிப்படுத்தல் அர்ப்பணிக்கணும் அன்பான தெய்வ ஜனமே விலை கொடுக்கிறவனை கொண்டு கர்த்தர் உன்னதமான பாத்திரமாக மாற்றி பயன்படுத்த அவர் இருக்கிறார் ஆம் நாம் நசரையர்கள் நீங்கள் நசரையர்கள் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல நீங்கள் உலகத்தார் அல்ல நீங்கள் இந்த பூமியில் இருக்க ஏதோ ஒரு இனத்தார் அல்ல நீங்கள் பரலோகத்தார் நீங்கள நாம் எல்லோரும் தேவனுடையவர்கள் அவருக்கென்று நாம் எல்லோரும் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம் நல்லது நசரையின் கொடுக்க வேண்டிய விலை என்ன என் ஆகமும் ஆறாம் அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்களை பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நசரை விரதத்தை குறித்து மோச இடத்துல சொன்ன சத்தியம் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் புருஷனாகிலும் சிறியாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டால் போன்ற போது நசுரையை விரதம் ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்ச ரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன் பாத்தீங்களா நேற்று வரைக்கும் நீ அங்க அங்க தான் இருந்திருப்பீங்க அவரை பார்த்து இவரை பார்த்து யாரை யாரே பார்த்து உலக கல்யாட்டங்களிலே உலக ஆசா பாசங்களில உலகமான செயல்பாடுகளிலே உலக சந்தோஷங்களிலே சினிமா காட்சிகளிலே சீரியல் காட்சிகளில பல விதமான உலக சம்பவங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி ஒருவேளை அரசியல் சம்பந்தமான காரியங்களில் கவனம் செலுத்தி ஒருவேளை சமுதாயத்தில் நடைபெறுகிற சில சம்பவங்களை நீங்கள் கவனம் செலுத்தி அப்படிப்பட்ட மயக்கத்தில் ஒருவேளை நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்டவன இருக்க அவனுடைய நடவடிக்கைகள் என்ன அவனுடைய வாழ்க்கையின் என்ன மதுபானத்தை விற்று விலகி இருக்க வேண்டாம் சானகன் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நசரையன் அவரை பற்றி வேதம் என்ன போதிக்கிறது லூகா ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் லூக்கா ஒன்று பதினைந்து அவன் கர்த்தருக்கு முன்பு பெரியவனா இருப்பான் திராட்சரசமும் மதுவும் அவன் குடியான் ஏன் சொல்லப்படணும் சொல்லப்படணும் ஏன்றால் நசுரையன் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார் அவன் திராட்சரசமும் மதுவும் குடியான் மது அவன் குடியான் அதோடு மாத்திரமல்ல தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவன் பரிசுத்த ஆவியால் அவன் நிரப்பப்பட்டிருப்பான் கைகளை பலமாய் தட்டி நன்றி செலுத்து மதுபான ஆவி அல்ல உலகத்தினுடைய ஆசா பாச ஆவி அல்ல சினிமா கதைகளின் ஆவிகள் அல்ல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியம் இது இரவும் பகலும் தேவ சமூகத்தை தேடும் போது ஜபத்துல இரவும் பகல வேதத்தில் நாம் கவனம் செலுத்தும் போது அந்த வசனத்தின் தேவன் வசனத்தின் ஆவியானவர் உங்களை முத்திரை போடும் ஜீவியத்தை பற்றி சொல்லுகிறது நீங்கள் ஊருக்கு அதை பேசுகிற இடத்துலலாம் உட்காரக்கூடாது கழக கதை பேசுகிற இடத்துல நீங்கள் உட்காரக்கூடாது வெட்டி கதை பேசுகிற இடத்துல உட்காரக்கூடாது தெரியுமா நீங்கள் அதை விட்டு விலகி தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களாக இருக்கணும் ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரிக்கு வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம்தான் சபை வேலை அப்ப திங்கட்கிழம சனிக்கிழமை வரைக்கும் என்ன வேலை யோசனை பண்ணி பாருங்கள் ஆறு நாள் அன்எம்ப்ளாய்ட்மெண்ட்டு ஒரே நாள் தான் வேலை அதை ரெண்டவரு தான் வேலை அதில் முக்கால் அவர் தான் பிரசங்கம் அந்த பிரசங்கத்தில் சுய கதை கதை அந்த கதை இந்த கதை ஊரில் இருக்கிற கதை இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு பாதி கூட்டம் இருக்குது பரலோகத்துக்கு போய் வந்த கதை போனவரம் தான் பரலோகத்துக்கு போனேன் அடுத்த மாதம் கூட போகலான்னு இருக்கிறேன் அவள் பல்லவத்தில் பிதா என்னோட ஒரு பெரிய ஒப்பந்தமே பண்ணிட்டார் பெரிய டீலிங் நடந்தது உடனே அவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுனாரு நான் பேனாவை தேடனே இல்லவே இல்லை உடனே இயேசுநாதர் பக்கத்தில் ஒரு தங்க பேனாவை கொடுத்தாரு என்ன ஆச்சரியம் பாருங்கே ஓ தங்க பேனாவே கொடுத்தார் உடனே அதில் நான் கையெழுத்து போட்டு வந்தேன் புரிதா கண்ணீரிலும் கவலையிலும் துக்கத்திலும் துயரத்திலும் பீடை சனியிலும் சிக்கியிருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு என்ன முடிவு போகிறான் அப்போ இந்த ஆளை பிடிச்ச ஆளாக நடந்துடும் போல தருது ஏன்னா இவர் பிதாவோட டீலிங் பண்ணிக்கிறாரு வழங்குறா ஏற்கனவே பொய் நாவிலாக இருக்கிற இந்த தேசத்தில் பாரம்பரிய கட்டில் இருக்கிற இந்த தேசத்தில் கலக ஆவியால் நிரம்பி இந்த தேசத்தில் இயேசு கிறிஸ்து பேரில் எப்படிப்பட்ட பொய் நாவின் கதைகளெல்லாம் சொல்லக்கூடிய கூட்டம்லாம் வந்துடுது பார்த்தீங்களா எவ்வளோ பிரசங்கம் எத்தனை பிரசங்கம் சத்தி ஆவியான புறப்பட்டிருக்கிறார் ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரி தேவனுடைய முகத்தை எப்போதும் அவர்கள் இருக்கணும் கொரியாவுக்கு போனோம் என்றால் கொரியா வந்து தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு முக்காபாகம் அதான் அது ஒரு தேசம் தமிழ்நாட்டில் முக்காபாகம் தான் கொரியா அது ஒரு தேசம் அங்க ஒரு சபையில ஐம்பது லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரத்து கீழே இல்லை எங்க கொரியாவில் என்ன ரகசியம் அவர்களை கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்றே மூன்று காரணம் தாயா இதுக்கெல்லாம் மூன்றே மூன்று காரணம் தான் என்ன முதலாவது ஜபம் இரண்டாவது ஜபம் மூன்றாவது ஜபம் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல ஆம நண்பாண்டவர்களா தேவனுடைய சமூகத்தில் மணிக்கணக்கா வேதத்தை படித்து வேதத்தை படித்து இந்த ஆத்மாக்களுக்காக கதறுவது வேதத்தை வாசிப்பது கதறுவது ஆத்மாக்களுக்காக என்னை அனுப்போம் ஆண்டவர கட்டப்பட்டவர்கள் விடுவிக்க என்னை அனுப்பும் பிசாச பிடியிலிருந்து விடுவிக்க என்னை அனுப்போம் சாப பிடியிலிருந்து விடுவிக்க என்னை அனுப்போம் ஆம அன்பானவர்களே ஆகவே உலக பிரகாரமான ஏதோ ஒரு ஆசா பாசம் உன்னை சிந்தையை நிரப்பக்கூடாது உலக ஆசைகள் உலக இச்சைகள் அந்தரங்க பாவ எண்ணங்கள் உங்கள் ஆத்மாவை நிரப்பி பிடிக்கக்கூடாது உங்கள் சிந்தையை நிரப்பி பிடிக்கக்கூடாது நீ இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஏராளமான பேரை விடுவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நீங்கள் அநேக பேரை கர்த்தர் பக்கம் திருப்ப அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நீ மாய்மால் இச்சையிலே விழுந்து விட்டா என்று சொன்னால் உங்களால் ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது போயிடும் நீங்க இந்த நிலமில் இருக்கும்போது பிசாசுக்கு மகா பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் ஆமன் அன்பானவர்களே பருசு தாவியால் நிரம்பி இருக்கிறவன் தான் நசரையன் அவனுடைய சிந்தையெல்லாம் தேவனுடைய சித்தம் அவனுடைய தாகமெல்லாம் கிறிசு கிருதினுடைய வாஞ்சை அவனுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவரா இயசியவனுடைய ராஜ்யமான சபை அவன் வாய்ப்பு கிடைச்சால் போதும் தனிமையில ஆண்டவர் சமூகத்தை தேடுவான் ஜெபிக்க ஏன்னால் அங்கிருந்து அக்னி இறங்கி வரும் அங்கிருந்து பிரசனம் இறங்கி வரோம் அங்கிருந்து அந்த பிரசனம் இறங்கி வரும் மல்கியா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்க ஒரு ஊழியக்காரனுடைய அழைப்பை பற்றி பரிசு தாவியானவர் மல்கியா திருக்கதர்சியை கொண்டு சொல்லியிருப்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் காணலாம் மல்கியா திருக்கதர்ச புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் என்ன சொல்கிறது ஆசாருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் என்ன அறிவு அடுத்த வசனத்தில் இருக்கிறது பாருங்க வேதத்தை அவன் வாயிலே ஜனங்கள் தேடுவார்களே பாத்தீங்களா அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதுவன் அம்பாசிடர் ஆப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஆசாரியன் ஒரு போதகன் அவன் வாயில் அறிவு இருக்க வேண்டும் என்ன அறிவு இந்த வேதத்தின் அறிவு கர்த்தரை அறிகிற அறிவு தேவ பிரசனத்தை அறிகிற அறிவு சர்வ வல்லமுள்ள தேவனை அறிகிற அறிவு அவனுடைய உதட்டில அறிவு இருக்கணும் வேத அறிவு இருக்கணும் எங்க உதட்டில் இருக்கணும் எங்க இருக்கணும் அது இதயத்தில் இருக்கணும் இதயத்தில் தான் அது வாயில வரும் இதயத்தில் என்ன இருக்காதான் வாயில வரும் ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாயில வேதம் இருக்க வேண்டும் அவனுடைய இதயத்தில் வேதம் இருக்க வேண்டும் ஜனங்கள் எல்லோரும் ஒரு ஆசாரியுடைய ஒரு பாஸ்டருடைய வாயே பார்த்து கொண்டிருப்பார்கள் சபையில இன்றைக்கு தேவன் இந்த பாஸ்டரை கொண்டு என்ன போதிக்கிறார் இந்த பாஸ்டர் கொண்டு இன்றைக்கு கர்த்தரை என்ன போதிக்கிறார் இந்த போதகரை கொண்டு என்ன ஆவியான போறாரு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா எவ்வளவாய் தேவனோடு இரவும் பகலும் ஆவி ஆத்மா சரீரத்தில் நம் ஐக்கியமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்தாவியான் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்துகிறார் கொரோனாவுக்கு பிறகு உங்களுக்கு நமக்கு தேவன் ஒரு கிருபையாக அந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் இனி இந்த உலகம் செல்லாது இனி காலம் செல்லாது இனி இது போன்ற மழைகள் எல்லாம் தொடர்ந்து பெய்து கொண்டு தான் இருக்கும் அதை யாரும் தடுக்க முடியாது மழை என்றால் சாதாரண மழை அல்ல எல்லா விளைச்சல் அழிந்து போகிறது விளையும் பொருட்கள் இல்லை ஜனம் பெருகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு பொருட்கள் இன்றைக்கு இல்லை ஆகத்தான் எல்லா பொருளும் இன்றைக்கு நூறு மடங்கு விலையேற்றமா இருக்கிறது இப்படி மழை பெய்தது என்றால் இந்த மழை யார் தடுக்க முடியும் மழை வரும் வெள்ளம் வரப்போகிறது என்று சாட்லைட் கண்டுபிடிக்கும் ஆனா வர மழை யார் தடுக்க முடியும் வெள்ளத்தை எந்த சாட்லைட் தடுக்க முடியும் உணர்ந்து பாருங்க நம்ம உண்டாக்கிய தேவன் தடுக்க முடியும் கைகளை தட்டி கருத்து இருக்கு நன்றி செலுத்த ஆம நண்பானவர்களை ஆகவே ஆசாருடைய உதடுகளை அறிவு இருக்கணும் வேத அறிவு சினிமா கதைகள் அல்ல பாட்டி கதைகள் அல்ல கொக்கு கதைகள் அல்ல குருவி கதைகள் அல்ல கற்பனை கதைகள் எல்லாம் வரக்கூடாது ஆசாருடைய உதடுல பாஸ்டர் வாயில போதகர் வாயில பொய் கதைகள் வரக்கூடாது நடக்காத ஒன்று நடந்தது போல பொய் எல்லாம் செய்யக்கூடாது சொல்லாத ஒன்று சொன்னதாக பொய் திருக்கதரிசனம் சொல்லுகிறவர்களை எழும்பிடக் கூடாது அது உங்களை தங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறவர்களாக கொண்டு போய் விட்டுவிடும் கடைசியில் அந்த கூட்டத்தால் பழைப்பு நடத்துகிறவர்களாக நீங்கள் போய்விடுவீர்கள் அந்த கூட்டத்தை காட்டில மிக பரிதாபமான சீரழிவிலே நீங்கள் இருப்பீர்கள் குடும்பங்கள்லாம் சீரழிந்து போய்விடும் எச்சரிக்கை ஆசாருடைய இதயத்தில் வேகம் இருக்கணும் ஆகவேதான் உலகமெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க இயேசு தன் அப்போ சிலர்களை தெரிந்து கொண்டார் அல்லவா அப்ப ஆண்டவர் இயேசு என்ன செய்தார் லுக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்தை பாருங்க மோசையின் நியாயப்பிரமாணம் ஆதி யாத்திராகமம் யாத்திராகமோ என்னாகும் உபாகமம் அஞ்சு நியாயப்பிரமாணம் இந்த பரிசுத்த வேதத்தில் அஞ்சு புத்தகத்தை எடுத்துருங்க மோசை நியாயப்பிரமாணம் இரண்டாவது திருக்கதர்சன புத்தகங்கள் சாமுவல் திருக்கத புத்தகம் இசைக்கள் திருகத புத்தகம் ஏசையா திருகத புத்தகம் ராஜாக்கள் திருகத புஸ்தகம் எல்லா திருக்கதர் புஸ்தகத்தை எடுத்துருங்க அடுத்தது சங்கீத புஸ்தகங்களிலும் பார்த்தீங்களா நடுவுல சங்கீத புஸ்தகம் அப்ப பழைய ஏற்பாடு முழுவதையும் பற்றி பேசுகிறார் கர்த்தர் மோசை நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனம் புத்தங்களிலும் பெரிய திருக்க ஏசையா எருமையாலாம் பெரிய திருக்க தரிசனம் நெகுமியா எஸ்ரா சின்ன திற்க தரிசனம் அப்ப பெரிய திருக்க தரிசனமும் சின்ன திருக்க தரிசனமும் சங்கீதமும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அப்ப இந்த முழு பழைய ஏற்பாடு யாரை குறித்து எழுதியிருக்கிறது கர்த்தரும் இரட்சகர மீட்பரமான மேசையாவான ஆண்டவர் இயேசுவை பற்றி இருக்கிறது இயேசு பறப்பதற்கு நாலாயிரம் வருஷங்களாக இந்த வேத புத்தகம் உலகிலே போதிக்கப்பட்டது நாலாயிரம் வருஷங்களா அதனாலதான் என்ற சரித்திரம் வந்தது எகிப்து மன்னன் பார்வன் இப்ப இருந்தான் கிமி மூணாயிரம் வருஷத்துல ஈராக் தேசத்துல நெபுகாத்து நேச்சர் எப்ப இருந்தான் கிமு மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துல பாத்தீங்களா நெபுகா தச்சரை படிக்கணும்னா இயேசு பிறக்க போற ஏசு கிருசு வரலாறு வேணும் ஏன் தஞ்சாவூர்ல முதலாம் ராஜராஜ சோழன் ஒரு கோவில் கட்டி இருக்கிறாரே அங்கே போய் பாருங்க அந்த கோவில் பாதால போய் பாருங்க அந்த ராஜராஜ சோழன் நான் போய் பார்த்தேன் அந்த ராஜராஜ சோழன் வச்சிருக்கிற கல்வெட்டு அடித்தளத்துக்கு போய் பாருங்க தயவுசெய்து முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல ஒரு கோவில் கட்டி இருக்கிறார் அந்த கோவில கட்டுறதுக்கு அங்கே இயேசு கிறிஸ்து தேவை கிபி கிறிஸ்துவுக்கு பின் எழுநூத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இந்த இடத்தை கட்டுகிறேன் கைகளை தட்டுகளும் உங்களுடைய பரப்பை எழுதுங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பரப்பை எழுதுங்க ஜனாதிபதி பிரதம மந்திரி கவர்னர் கலெக்டர் யாரா இருக்கட்டும் எந்த மதவாதியா இருக்கட்டும் எந்த மத தலைவரா இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல இந்த பூமியில பிறந்தவன் யாருடைய பிறந்த வரலாறு சர்டிபிகேட் எழுதணும்னா இயேசு கிறிஸ்து தேவை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராது வருஷம் என்ன கர்த்தா இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்ன தெய்வன் மனிதனாய் வந்தாரு மனித குலத்தை மீட்கிற தெய்வம் வந்தாரு ஒளியான கடவுள் வந்தாரு வார்த்தையான கடவுள் வந்தாரு பாவத்திலிருந்து மீட்கிறவரு வந்தாரு சாவிலிருந்து மீட்கிறவர் வந்தாரு அந்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வருஷம் இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் ஆம் தேதியோடு இதான் அவர் பிறந்தது அவர் வந்தது என்னுடைய சரித்திரம் விசுவாசிக்கிறோங்க அலையிலுயா என்று சொல்லும் ஆக அன்பான சகோதர சகோதரிகளே அருமையான ஊழியக்காரர்களே ஊழியக்காரர்களே ஆண்டவரா ஏசு என்ன செய்தார் அப்போ இதை இட்ட திறக்கிறார் நாற்பத்தி அஞ்சாம் வசனத்தை பாருங்கள் லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு பாருங்கள் ஒரு எடுத்து சத்தமாக படிங்க எடுத்தாக்க அந்த வசனத்தை வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் மனக்கண்களே அவர் திறந்தார் நாற்பத்தஞ்சாவது வசனம் பார்த்தீங்களா முதல்ல சொல்றாரு மோசை நியாயப்பிரமாணம் இரண்டாவது திருகதரச புத்தகம் மூணாவது சங்கீத புஸ்தகம் இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் சொல்லிட்டு நாற்பத்தி வசனம் என்ன வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி ஆகவே இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த அப்போசருடைய இதயத்துக்குள்ள அவர்கள் மனக்கண்களை திறந்தார் இந்த முழு இதயத்துல இந்த முழு பழைய ஏற்பாட்டு வேதமும் அப்போசுர்களுக்கு வந்து பதியும்படி கர்த்த செய்து விட்டார் இப்பொழுது அவர்கள் போய் போதிக்கிறார்கள் நீங்கள் சொன்ன ஏசு கிறிஸ்துவாய் வந்தார் நீங்கள் ஈரே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அவர்தான் ஆண்டவராய் இயேசு வந்தார் நீங்கள் ரூவா நல்ல மெய்ப்பர் கர்த்தர் என்று சொன்னீர்களே அந்த மேய்ப்பராக உலக ரட்சகர் இயேசு வந்தார் நீங்கள் சொன்ன ராபா குணமாக்கும் கர்த்தர் அவர்தான் குணமாக்கும் கர்த்தராக இயேசுவாக பூமியில வந்தார் அவர் திரும்பி வாருங்கள் ஆகவே ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே போதகர்களே பிரசிக்குமார்களே உன்னுடைய இதயம் வேதத்தை சுமந்திருக்கணும் உன்னுடைய வாயில வேதம் வரும் வேத வசனம் வரும் கத்ராயேஷ் என்ன சொன்னார் தெரியுமா வேத வசனத்தை பற்றி யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் என் வாயிலிருந்து புறப்படு வரும் வார்த்தைகள் ஆவியாகவும் உயிராகவும் இருக்கிறது இந்த வேத வசனத்துல ஆவியானோர் இருக்கிறாரா இந்த வேத வசனத்துல உயிர் இருக்கிறது செத்த பிணத்தை பார்த்து இயேசு சொன்னார் நான் சொல்லுகிறேன் வா வெளியில உயிர் போனது பாருங்க வந்தது பாருங்க அந்த உயிர் அவருடைய வாயிலிருந்து பரிசுத்தாவி புறப்பட்டார் இந்த வேத வசனத்தில் ஆவியானவர் இருக்கிறார் இந்த வேத வசனத்துல உயிர் இருக்கிறது இந்த உயிரும் இந்த ஆவியானவரும் தான் ஒரு ஊழியக்காரி இருதயத்தில் இருக்கணும் ஒரு ஊழியக்காரி இதயத்தில் இருக்கணும் செத்து போனவர்களை உயிர்ப்பிக்கணும் ஆவி இல்லாமல் வாடி இலைகள சமுதாயத்துல தாறுமார்களால அவர்களை ஆவியான உயிர்பிப்பார் அடல் முற்றுவார் என் அன்பான சகோதரர்களை அன்பையான போதகர்களை பிரச்சிக்குமார்களே நீங்கள் நசரையர்கள் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மூன்றாவதாக நசரையர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது என் ஆகமும் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவன் கர்த்தருக்கு என்று விரதம் காக்க நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் அவன் போகக்கூடாது என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு ஊழியக்காரி ஊழியக்காரரும் போதகுமார்களும் என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆகவே அவன் நசரேனா இருக்க மாட்டான் பிரேத தண்டையில் பிணத்தண்டை அவன் போகக்கூடாது இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன இதைதான் பர்சுத்தாவியானோர் பவுல போசலரை கொண்டு இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர் எழுதினார் எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா நசுரையன் பிணத்தண்டை போகக்கூடாது அதனுடைய அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன ஊழியக்காரனே ஊழியக்காரியே நீ செத்த கூட்டங்களின் மத்தியில் உட்கார்ந்து காலத்தை கழிக்க கூடாது ஊரு கதை பேசுறவங்க மத்தியில் உட்கார்ந்து ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் நீ பேசி கொண்டிருக்க கூடாது உன் சபையில் இருக்கிற எளிய ஏழை ஜனங்களுடைய பிரச்சனை பொது ஜனங்கள் இடத்துல அத்த ஊழியக்காரத்தில் உட்கார்ந்து நீ பேசிக்கொண்டிருக்க கூடாது இன்றைக்கு நாலு பாஸ்டர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோமே சாப்பிடும்போது அவங்க வாயில் வர பேச்சு யாரை பற்றி தெரியுமா அஞ்சாவது பாஸ்டரை பற்றி உங்களுக்கு தெரியுமா கதை தெரியாது அந்த பாஸ்டர் இருந்தார நான் முன்னால் பார்த்தேனே அவர் அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி அவர் அப்படியாக்கும் அவர் பஞ்சாயத்து அந்த மாதிரி அவர் பிள்ளைங்க அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி அவர் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா அவர் கதை இங்கே இருந்தார அவர் அந்த மாதிரி இவர் மாதிரி இவர் இருந்த மாதிரி அவர் மாதிரி இவர் இருந்த மாதிரி யோசித்து பாருங்க இதுக்கு எதுக்கு யார் பாஸ்டர் ஆகணும் அவர் அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி அவர் அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி அவர் விழுந்துட்டாரு இவர் விழுந்துட்டாரு அவர் விழுந்துட்டாரு அவர் கூட விழுந்துட்டா இவரு கூட விழு பேசினா இருக்க பாருங்க இருக்கிறவங்களாம் விழுந்துருவீங்க ஐயா ஒரு போதகர் ஒரு பரிசீகமார்கள் பிணத்தண்டு இருக்கக்கூடாதுயா செத்த பிரேதங்கள் விட்டு வழியில ஊர் கதை விட்டு வா வழியில உலக கதை விட்டு வா வழியில பாரம்பரிய கதை விட்டு வா வழியில வம்ச வரலாறுகளை விட்டு வா வழியில பித்தலாட்டங்களை விட்டு வா வழியில நான் வேதத்தை படித்தேன் வசனத்தினால் தொட்டார் எத்தனை பாஸ்டர் இன்னொரு பாஸ்டருக்கு சொல்லிருக்கிறீங்க நான் ஜபத்தில் இருக்கும்போது தேவன் எனக்கு இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தார் அதே போல எனக்கு ஆண்டவர் ஐம்பது குடும்பங்களை எனக்கு ஆதாயப்படுத்தும்படி செய்தார் உங்களை யாருன்னு இப்படி சொல்லி இருக்கிறீங்க இது வரைக்கும் அவன் கட்டுப்பானான் இவன் கட்டுப்போனா அவன் விழுந்து போயிட்டான் இவன் விழுந்து போயிட்டான் அந்த பாஸ்ட் அந்த மாதிரி இந்த பாஸ்ட் இந்த மாதிரி யோசித்து பாத்தீங்களா உங்கள் வாயிலே பிசாசு வந்து உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு பாஸ்டருடைய பலீனங்களை பற்றி கீழ்த்தரமாக பேசிக்கொண்டு உங்களோடு நேற்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்த உங்களோடு அலைந்து கொண்டிருந்தவர்களை பற்றி நீங்க மட்டரகமா பேசி கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்னொரு உத்தம ஒழியக்காரன் உத்தம ஊழியக்காரன் எப்படி எழுப்ப போறான் எப்படி எழும்ப முடியும் நீங்க எப்படி உத்தமர்களா உத்தமிகளா நீங்க எழும்ப முடியும் உனது பாத்தீங்களா ஆகவே பிரசிங்காரே போதகரே பாஸ்டரே பாஸ்டர் செத்த பிரேதங்களை வா வெளியில ஆமன் அன்பானவர்களே ஒருவன் புலி வேட்டை நடத்துவதற்கு காட்டுக்கு போனான் நல்லா தெரிஞ்சுக்கங்க புலி வேட்டை ஆடுவதற்கு காட்டுக்கு போனான் எல்லாம் நல்ல ஆடை உடுத்தி கொண்டான் கால் நல்ல பெரிய ஷூ போட்டு கொண்டான் முகமொடி போட்டு கொண்டான் தலைக்கவசங்கள்லாம் போட்டுக்கொண்டான் வேட்டை வேட்டையாடுவதற்காக அவன் காட்டுக்கு போனான் மரத்தின் கீழே அந்த குளம் இங்கே தான் புலி வரப்போகுது சிங்கம் வரப்போகுது அதை நான் வேட்டையாட போகிறேன் மரத்தின் கீழே அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டிவிட்டான் கட்டிவிட்டு துப்பாக்கி வைத்துக்கொண்டு அந்த மரத்தின் மேல அமைக்கப்பட்ட கூண்டில உட்கார்ந்து கொண்டு துப்பாக்கி வைத்துக்கொண்டு அவன் குறி பார்த்து கொண்டே இருக்கிற நேரத்தில் ஒய் என்ற சத்தம் வந்தது என்ன ரெண்டு கொசு வந்து விட்டது உடனே அவன் அடிச்சான் இப்படி அடிச்சான் இன்னொரு கொசு வந்தது அப்படி அடிச்சான் இப்படி அடிச்சான் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான் என்னடா இது நான் சிங்கத்தையே சுட வந்தவன் புளியே நான் அடிக்க வந்தவன் கேவலம் இந்த கொசு என்ன கடிக்குதா முதல்ல ஒண்ணு நான் செய்யிட்டோம் கொசுங்களெல்லாம் முதல்ல நான் ஒரு கை பாத்துறேன் அப்புறமா சிங்கத்தை பார்க்கலாம் நாம வந்து புளியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு துப்பாக்கி கீழே வச்சுட்டு இப்ப கொசு அடிக்க ஆரம்பிச்சாங்க அங்காடிச்சான் அங்காடிச்சான் அந்த பின்னால் போக்காடிச்சான் முன்னாள் போக்காச்சான் அங்காடிச்சா அங்க அடிச்சான் எங்க ஏங்க அடிச்சிருந்தா கொசு வந்து கொண்டே இருந்தது அதை அடித்தான் இத அடித்தான் இத அடித்தான் இத அடிச்சு எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு திடுப்பணும் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு ஐயோ புலி புளி ரெண்டு மூணு அவர் ஆயிடுச்சு சிறுத்தை என்ன இருக்கும் சிங்கம் என்ன இருக்குன்னு கீழே பார்த்தா இவர் கொசு அடிந்த அடிச்சிருந்த நேரத்துல சிங்கம் பதுங்கி வந்து ஆட்டு பிரியாணி சாப்பிட்டு மிச்ச எலும்பு இந்த ஆளுக்கு வச்சுட்டு அதெல்லாம் போயிட்டு அவன் கீழே பார்த்தா ஆடு இல்ல வெறும் எலும்பு தான் இருந்தது அருமையான பாஸ்டர்களே ஊழியக்காரர்களே கவனிங்க நீ சிங்கத்தை அடிக்க அழைக்கப்பட்டவன் நீ என்னும் பிசாசு அடிக்க அழைக்கப்பட்டவள் இன்றைக்கு நீ கொசு அடிச்சுன்னு இருக்கிற கொசுங்களை அடிச்சு நிற்கிற ஊர் கதைங்கிற கொசு அடிக்கிற கொசு அடிக்கிற கொசடிக்கிற கொசு அடிக்கிற புறம்பு கொசு அடிக்கிற கொசு அடிச்சு பல பேர் விளைவு அழுந்து போகிற அழுந்து போகிறான் குடிகாரம் அழுந்து போகிறான் விபச்சாரக்காரன் அழுந்து போகிறான் பாதாள குழிகளை நோக்கி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களையா அநேக ஊழியக்கார கொசு அடிக்கிற வேலை தான் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க உன்னை தேவன் சிங்கத்தை அடிக்க அழைத்தார் உன்னை புலி அடிக்க அழைத்தார் உன் கவனம் கொசு பக்கம் போகலாமா உன் கவனம் அந்த சிறுத்தையின் மேல அந்த சிங்கத்தின் மேல அந்த புலியின் மேலதான் இருக்கணும் இந்த ஊரை நான் விடுவிப்பேன் அந்த கிராமத்தை நான் விடுவிப்பேன் ஆகவே வேதம் சொல்லுகிறது செத்த கிரிகளை விட்டு வா வெளியில மருத்துவரை விட்டு எழுந்துரு நீங்கள் விழித்து இந்த ஆராதனை காலையில போதகிறவர்கள் கொடுத்த அந்த ஆழமான சத்தியம் இன்றைக்கு தேவன் கொடுக்கிற இந்த சத்தியம் அவரை கொண்டு பேசினார் இது இன்றைக்கு திரும்ப அவர் பேசுகிறார் இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களை தட்டி எழுப்புகிறது இன்றைக்கு உங்களை இந்த ஆராதனை உங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது ஐயோ நான் எதை செய்யோ அழைக்கப்பட்டேன் எதையோ இன்னைக்கு செஞ்சு நிற்கிறேன் எங்கேயோ என் தரிசனத்தை மறந்துட்டேன் எங்கேயோ நான் அதை விட்டுட்டேன் உங்களை தட்டி அனுப்பி இருக்கிற ஆகவே பைபிள் என்ன பொதிக்கிறது நீ விடித்தெழுந்து பாத்தீங்களா இப்ப விழித்தருங்க நீங்க மறுத்தோரை விட்டு எழுந்துரு கண்ணத்தை அறந்து பாரு அப்பத்த உன் பக்கத்துல நிறைய பணங்க இருக்குது உனக்கு தெரியும் இருட்டா இருந்ததுனால பக்கத்துல நாலஞ்சு பணம் இருக்கு தெரியல அது மேலே ராத்திரி எல்லாம் படுத்து உறங்கி கொண்டிருந்தாய் காலையில் பார்த்தா தான் தெருது அதெல்லாம் செத்த பிணங்கள் என்று சொல்லி நீ பிணங்களை விட்டு வா வழியில அப்பொழுது இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து எப்பொழுது பார்த்தீங்களா நீங்க ஒரு விலை கொடுக்கும்போது ஆகவே அருமையானவர்களை இந்த வருஷத்தின் கடைசி மாசங்களில சர்வதேச ஜப மையத்தில் கர்த்தருடைய ஆவியானவர்களை சந்திக்கிறார் இந்த ரெண்டு செய்திகளில் ஆவியானோங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீ விழித்தெழுந்த செய்திகள் நீங்க விழித்தெழுது தீர்மானம் எடுக்கிறது செத்த பிணங்களை விட்டு வாவலில் அப்பொழுது கிறிஸ்தியேசு உங்களை பிரகாசிக்க வைப்பார் பார்த்தீங்களா தேவன் உங்களுக்காக அக்னியை கையில் வைத்து காத்திருக்கிறார் தேவன் உங்களுக்காக வல்லமை வைத்து காத்திருக்கிறார் அபிஷேகத்தை வைத்து காத்திருக்கிறார் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எபிசியர் ஐந்தாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனத்திலிருந்து மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி யாருக்கு ஏற்றபடி யாருக்கு ஏற்றபடி ஐயா உலகத்துக்கு ஏற்றபடி இல்லை ஊருக்கு ஏற்றபடி இல்லை வம்சத்துக்கு ஏற்றபடி இல்லை இருக்கிற இடத்துக்கு ஏற்றபடி இல்லை பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நீ இருக்க அழைக்கப்பட்டவன் நீ இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறவள் ஆக பரிசுத்தவானுக்கு ஏற்றபடி நீ நடக்கணுன்னா பரிசுத்தவதிக்கு ஏற்றபடி நீங்கள் நடக்கணும்னு சொன்னா என்ன செய்யணுமா அடுத்த பாருங்க சொல்கிறதுக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்ய வேண்டுமா வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படவும் கூடாது உங்களுடைய நடவடிக்கைகளை இருக்கிற உத்தமம் உங்களுடைய பார்வையில் வெளிப்பட உத்தமம் நீங்கள் மற்றவர்களோடு பழகம்போடு எடுக்கிற உத்தமம் ஒருவேளை சில சகோதரி இடத்துல ஒரு தனிமையில பேசுறாரு வாலிபு பொண்ணு கிட்ட ஒருத்தர் தனிமையில் பேசுறாரு ஒருத்தரோடு பரிசுத்தம் போது இருக்கிறாசி மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசி இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படவும் கூடாது கவனிச்சு பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமான ஒரு அழைப்பு என்று உங்களுக்கு புரியுதா ஒரு ஊழியக்காரனை அவருடைய நடவடிக்கை பற்றி யாரும் வாயில பேசிடக்கூடாது ஒரு ஊழியக்காருடைய பேச்சை வச்சு நடை உடை பவன வச்சு யாரும் பேசிடக்கூடாது உங்களுடைய நடவடிக்கை குறித்து ஒருத்தர் பேசக்கூடாதுங்க உங்களுடைய செயல்பாடுகளை குறித்து ஒருத்தர் கேவலமா மட்டமா பேசக்கூடாது பொருள் ஆசை குறித்து இந்த உலகாரனா ஐயோ தெரியாதா உங்களுக்கு எல்லாம் இந்த உழைக்காரனா உங்களுக்கு தெரியாதா இந்த உலகாரனா தெரியாதா இப்படி எல்லாம் இன்னைக்கு யாரும் பேசிடக்கூடாது ஆம அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு முறை நாங்கள் கிராமங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக சில குடும்ப சகோதரிகள் வயதானவங்க தான் நடுவயில் உள்ளவங்க முன் வந்தார்கள் அவங்களெல்லாம் நாங்கள் பயிற்சி கொடுத்து விடுவிடா போய் இயேசுவின் பேரால் பிசாசுகளை விடக்கணும் நாம் ஆண்டவர் நாமத்தினால் அவர்களுக்காக ஜபிக்கணும் என்று அவர்களுக்கு சொல்லி ஏராளமான பேர் வீடுகளுக்கு அனுப்புகிறோம் அவர்களால் அநேக பேர் தொடப்பட்டு அவர்களை ஆண்டவருடைய ஆராதனைக்கு சபைக்கு அவர்கள் தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் அப்போ ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க ஐயா என்ன இந்த தூருக்கு இந்த தெருவுக்கு நீங்கள் அனுப்புனீங்க நான் போகும்போதெல்லாம் என் பின்னாடி நாலு பையனுங்க பின்னாலேயே வரானுங்க நான் போகும்போதெல்லாம் பின்னாடி வராங்கன்னு சொன்னாங்க அப்போது இன்னொருத்தர் சொன்னாங்க நான் போகும்போதெல்லாம் யாரும் வரலையே அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை நான் போகும்போதெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இந்தம்மா போகும்போது மாத்திரம் நாலு பையனுங்க பின்னாலேயே வந்தானுங்களாம் என்ன காரணம் என்னன்னா இந்த அம்மா வந்து ஜன்னல் ஜாக்கெட் வச்சுன்னு போயிட்டு இருக்கிறாங்க ஜன்னல் திறந்து தான் போற வரோம் எட்டி பக்கம் வந்தானே யாரு ஊழியக்காரி என்ன ஜாக்கெட் போட்டாங்களா ஜன்னல் ஜாக்கெட் போட்டிருந்தாங்களா ஆம்பு நண்பானவர்களே அம்மா ஜன்னல் ஜாக்கெட் போட்டா மக என்ன ஜாக்கெட் போடுவா கதவு ஜாக்கெட் போட்டிருப்பா ஜன்னல் எட்டி தான் பார்க்குவானுங்க கதவு ஜாக்கெட் வச்சா என்ன பண்ணுவானுங்க போற வரவுனாலும் கதவுல போயிடுவானுங்க உங்களுக்கு விளங்குதா வந்தது எதுக்காக ஊழியம் செய்வதற்காக நடவடிக்கை எங்கே ஜன்னல் ஜாக்கெட்டு கதவுட் உணர்ந்து பாருங்க உங்க கவனம் எது மேல நீங்க எந்த ஜன்னல் உடுத்துறீங்க எந்த கதை உடுத்துறீங்க சீரழிந்து இருக்கிற ஆத்தமாவை தூக்கி தான் உங்க கவனம் இருக்கணும் ஆம நண்பானவர்களே ஆகவே உங்களுடைய கெட்ட நடத்தை பற்றி ஒருத்தர் சொல்லக்கூடாது பொருளாசை பற்றி உங்களை பத்தி யாரும் சொல்லி கொடுக்க இந்த ஊழியக்காரன் சி ஊழியக்காரன் ஆகலாம் அதெல்லாம் வியாபாரிங்க வியாபாரிங்கலா ஜபம் பண்ணுறதுக்கு காசு கேட்குறா கண்ணி கண்ணீரோடு ஜபிக்கணுமா இவ்வளோ ஆயிரம் அனுப்புங்கள் குடும்பத்துக்கு ஜபிக்கணுமா இவ்வளோ ஆயிரம் அனுப்புங்கள் பிள்ளைக்குட்டிகள் ஜபிக்கணுமா இவ்வளோ ஆயிரம் அனுப்புங்கள் வியாபாரத்துக்கு ஜபிக்கணுமா இவ்வளோ ஆயிரம் அனுப்புங்கள் யோசித்து பாத்தீங்களா யோசித்து பார்த்துக்கலாம் இப்போ சில இடத்துலலாம் ஊழியங்கள்லாம் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா பவர் மினிஸ்ட்ரி பவர் பவர் ஓ பவர் ஓ பவர் 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 வா உனக்கு பவர் வேணுமா வாங்க இந்த சபைகள்லாம் விட்டு வாங்க பெரிய பவர் 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 எல்லாம் பவரை பார்த்து எல்லாம் பவரை பார்த்து எல்லாம் ஓடுறது தான் விளம்பரம் டிவியில எல்லாம் விளம்பரம் பவர் 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 ஓகே ரைட் இந்த பவர் மினிஸ்ட்ரி பண்ணார் இப்போ ஒரு வருஷமாக அந்த சத்தமே இல்லையே இப்போ பேரை மாற்றிட்டாரியா அப்படியா என்ன மினிஸ்ட்ரி இப்போ டவர் மினிஸ்ட்ரியா டவர்யா ஊருக்கு டவர்யா டவர் பவர்ல இருந்து எங்க வந்துச்சு டவர் டவர் ஓ டவர் ஞாபகம் இருக்கட்டும் எந்த பேரில் டவர் வந்தாலும் இயேசு நாமத்தில் இந்தியாவில் விழாவுகள் எல்லாம் நிர்மலமாக்கப்படணும் இயேசு கிறிஸ்து என்கிற சபையின் தவறுகள் தான் இந்தியாவில் வரணும் கைகளை தட்டுகளா இருமா ஆமன்பானவர்களை ஒரு முறை ஒரு ஊழியத்தில் பாண்டிச்சேரியில் நடந்த மாநாட்டில் தவறு மினிஸ்டிக்காரோ நானும் பேச வேண்டியதாயிடுச்சு ஒரே மேடையில் அப்ப இதை பத்தி நான் பேசினேன் இந்தியாவுக்கு எது தேவை ஜப டவர் தேவையா ஆண்டவராயசு ஆராதிக்கிற சபை டவர் தேவையா எது தேவை இந்தியாவுக்கு ஒரு டவரை கட்ட பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடினு சொல்லி எல்லாருக்கிட்ட பாக்கிட்டே கொள்ளையடிக்கிறாங்க அந்த டவருக்குள்ள என்னடா பண்றாங்கன்னா நாலு பேர் வந்து எல்லாரும் மாசம் மாசம் எவ்வளவு அனுப்புறேன்னு லிஸ்ட் போடுறதுக்கு உட்கார வச்சுக்கிறாங்க சீட் பண்ற நடத்துற அது புரியுதா ஆனா கிராமங்கள்ல போனா மூணு லட்சம் கொடுத்தா ஒரு சபை நாற்பதுக்கு முப்பது ஒரு சபை கட்டி இருநூறு பேர் தேவனை ஆராதிக்கிறாங்க இந்தியாவுக்கு எது தேவை இந்தியாவுக்கு ஆண்டவராக இயேசு ஆராதிக்கிற சபையின் டவர்கள் தான் தேவை கைகளை பலமாய் தட்டகள் இந்தியாவுக்கு சபை டவர்கள் தான் தேவை இந்தியாவுக்கு ஜப டவர்கள் தேவை இல்ல ஜபம் மண்டத்துக்கு என்னத்துக்கு டவர் ஜபம் மண்டத்துக்கு விசுவாசம் தான் இருக்கணும் அல்ல ஆமின் அன்பானவர்களே சரி பவரில் ஆரம்பிச்சார் நல்ல விளம்பரம் அங்கேருந்து பிரித்தார் இங்கேருந்து பிரிச்சார் அந்த சபையில இருந்து பேர் அந்த சபையில நூறு பேர் எல்லாம் பவர் போய் கடைசியில் டவரில் மாட்டிக்கினாங்க சார் ஓகே ரைட் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணிருந்தாரு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு இப்போ கவர் மினிஸ்டரிங்க ஃபுல் கவர் தாங்க ஃபுல் ஆள் ஆளுக்கு கவருங்க கவர்ங்க கவர் கவருங்க கவர் பாத்தியா யோசிச்சு பாத்தீங்களா பொருளாசை குறித்து உங்கள் பேர் முதலாய் சொல்லப்படவும் கூடாது ஊழியக்காரியே எலியாவுக்கு காகத்தை கொண்டு ஆண்டவர் சாப்பாடு அனுப்பினது நீ படித்ததே இல்லையா அந்த ஆண்டவர் உனக்கு தெரியுமா பேதர்வுக்கு வரி கட்டுவதற்காக ஒரு மீன் வாயில ஒரு வெள்ளிக்காசு இருந்ததை தேவன் கொடுக்கவில்லையா இந்த தேவன் உனக்கு தெரியுமா இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுள்ள இந்தியாவுக்கு எந்த இயேசு கிறிசு தேவைங்க நீ என்ன கொடுப்ப நீ என்ன கொடுப்ப நீ என்ன கொடுப்ப என்று சமுதாயத்தில் சொல்லக்கூடிய ஊழியக்கார தேவையில் இயேசுவின் பெயராலே ஆண்டவரா இயேசுவுக்கு உன்னை கொடுப்பாயா கர்த்தருக்கு நீ உன்னை கொடுப்பாயா ரெண்டு குறைஞ்சர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் மறைந்திருக்கிற சத்தியம் நாங்கள் உங்களுடையதை அல்ல நாங்கள் உங்களையே தேடுகிறோம் இந்த இந்தியாவுக்கு தேவை கைகளை தட்டுகள் ஆரம்பம் வேலையால் கூலிக்கு பாத்திரவான் உன் எஜமான வீடு விடாய் ஒரு பாத்திர தண்ணீரை வைத்திருக்கிறார் உன் கர்த்தர் உனக்கு சாப்பாடு கொண்டுவதற்கு என்று காகங்களை வைத்திருக்கிறார் உன் கர்த்தர் உன் சொந்த தேவைகளை சந்திக்க மீன் வாயில ஒரு வெள்ளிக்காசை வைத்திருக்கிறார் அந்த மீன் யாருக்கு கிடைக்காது உனக்கு தான் அது கிடைக்கும் ஆனால் உன் கவனம் மேல உன்னுடைய சிந்தையெல்லாம் எதன் மேல ஆத்து மக்கள் மேல மூன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒரே அதிகாரம் தான் அதுல ஏழாவது வசனம் ஆதி அப்போசலர்களை பற்றி இது ரொம்ப ரொம்ப அவசியமானது மூன்றியோவான் அந்த முதல் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் அப்போசலர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு சத்தியம் பாருங்க அந்த ஏழாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க ஏனெனில் அவர்கள் புரஜாதி ஒன்றும் வாங்காமல் இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க அவர்கள் புரஜாதி ஒன்றும் வாங்காமல் பார்த்தீங்களா அவர்கள் புரஜாதத்தில் ஒன்றும் ஆகாமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள் கைகளை பலமாய் தட்டங்கள் எல்லாருமாய் இதுதான் ஆவியானவருடைய ஊழியம் இதுதான் நசரைய ஊழியம் இதுதான் தேவனுடைய ஊழியம் அவர்கள் புறையினத்தார் இடத்தில் ஒன்று வாங்கவில்லை அவர்கள் வாங்கவில்லை அவர்கள் கொடுத்தார்கள் இயேசுவை அவர்கள் இயேசுவை கொடுத்தார்கள் அவர்கள் ஜனங்களிடத்தில் ஒன்று வாங்கவில்லை அவர்கள் இயேசுவை கொடுத்தார்கள் இதுதான் அப்போசலர்கள் செய்த ஊழியம் இதுதான் ஆதி மிஸ்ரிகள் செய்த ஊழியம் இந்த தேசத்திற்கு நூற்று கணக்கான மிஸ்டேரிகள் வந்து செய்த ஊழியம் என்ன அவர்கள் தங்களையும் கொடுத்தார்கள் தங்களுடையதையும் கொடுத்தார்கள் இந்த தேசத்துல நமது முன்னோர்கள்லாம் ஆதிவாசிகளை போல ஒரு காலத்தில் இருந்தவங்க இந்த தேசத்துல அவர்கள் தங்களை கொடுத்தார்கள் கிறிஸ்துவ அவர்கள் கொடுத்தார் அப்போ சிலர் மூன்றாம் அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொன்னார் நீ தேடுகிறது போல வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளது உனக்கு நான் தருக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் எழுந்துரு இதுதான் எழுப்புதல் ஊழியம் இதுதான் எழுப்புதல் ஊழியம் இதான் எழுப்புதல் ஊழியம் ஐயா நான் என்னையா கொடுக்கணும் ஆண்டவர் இயேசுக்கு உன்னையே கொடுக்கணும் உன்னை கேண்டில் அவருக்கு தேவையில்லை நீயே கொளுத்திக்கோ இருட்டுல இருக்காது வெளிச்சத்துல இரு உன் பூ அவருக்கு தேவையில்லை நீயே வச்சுக்கோ நீ வாசனையாரு என்ன தேவை இயேசுக்கு நீதான் தேவை உன்னை கொடு உன் உள்ளத்தை கொடு உன் எதிர்காலத்தை கொடு உன்னுடைய குடும்பத்தை கொடு ஆம் உலகத்தில் இருக்கிற வெளியிலெல்லாம் அதை கொண்டு வா இதை கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று சொல்கிறார்கள் மதத்தின் பேரால ஆனால் பரலோகத்தை தேவனுக்கு சர்வ சிருஷ்டியின் கடவுளுக்கு என்ன தேவை நீதான் தேவை நான் தான் தேவை நீங்க தான் தேவை இதை சொல்லுகிறவர்களை தான் கர்த்தர் தனக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார் நசரையர்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் என்ன படித்தோம் அவர்கள் பர்சுத்துவான்களுக்கு ஏற்றப்படி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசு ஆகிய இவைகளின் பேர் முதலாய் அவர்களுக்கு சொல்லப்படுவோம் கூடாது பாத்தீங்களா அடுத்த வசனத்தை பாருங்க அப்படியே வம்பும் வம்பு பேச்சு பேசுகிறது நீங்க வம்பு பேச்சு பேசும் அவங்க அபிஷேகம் போயிடும் நீங்க ஊர்ல இருக்கிற எல்லாம் பேச ஆரம்பிச்சு அபிஷேகம் போயிடும் அம்மா சகோதரி நீ வந்து பல பேருடைய கதை அபிஷேகம் போயிடும் உன் பிரசன்னம் போயிடும் அது ஜபசிந்தை போயிடும் ஆகவே நீ பரிசுத்துவதி ஆக அழைக்கப்பட்டவர் நீ பரிசுத்தவானாக அழைக்கப்பட்டவர் உன் வாயில ஒருபோது வம்பு பேச்சு வரக்கூடாது இல்லாத கற்பனையாக ஒரு கதை உருவாக்குற பேச்சு வாயில் கூட நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் எல்லாம் நினைக்காத என் தேவன் உயிரோடு என்றது என்ற நினை அவன் வழியாக சமுதாயத்துக்கு வரும் வீடுகளுக்கு வரும் தெருக்களுக்கு வரும் இன்னைக்கு ஜனங்க வாழ தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்களுக்கு ஒளியின் கடவுளை அடையாளம் இல்லையா விடுதலையின் தேவனை அடையாளம் இல்லையா மன்னிப்பின் கடவுளை அடையாளம் காட்டுன இல்லையா அன்பின் கடவுள் அடையாளம் காட்டுணும் இல்லையா சுகமாக்க ஒரு தெய்வத்தை அடையாளம் காட்டுன இல்லையா சத்தியத்தின் வழியை அவங்களுக்கு காட்டணும் இல்லையா யோசித்து பாருங்க ஆகவே நீங்கள் நசுரையர்கள் நீங்கள் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உன்னுடைய வாயில ஒருபோது வம்பு வரக்கூடாது அவ பேச்சு வரக்கூடாது துர்பேச்சு வரக்கூடாது புத்தீனமான பேச்சு பரியாசம் எல்லாம் வாயில வரக்கூடாது நீ இப்போ உன் சபையார யாரும் பரியாசம் பண்ணாத உன் உடன் ஊழியக்காரரை பரியாசம் பண்ணிடாதீங்க ஆலோசனை கொடுங்க அவங்களுக்காக ஜெபிங்க வேண்டாம் கண்டிச்சு சொல்லுங்க சில தவறுகளை அவங்கள கேலி பரியாசம் பண்ணி சிரிச்சிடாதீங்க அப்படியும் நீங்கள் நடந்துக்காதீங்க கடந்த முறை டிசம்பர் மாதம் பெங்களூரில் இருக்கிற நாலாயிரம் பாஸ்டர்கள் இருக்கிறார்கள் பெங்களூர் சிட்டியில் மாத்திரம் அதில் ஆயிரம் ஆயிரமாக ஆக ஈஸ்ட் பெங்களூர் வெஸ்ட் பெங்களூர் என்று நான்கு பகுதியாக அது இருக்கிறது அதில் ஒரு பகுதியில் அந்த ஆயிரம் பாஸ்டர் கூட்டங்களிலே கடந்த வருஷம் க டிசம்பர் மாதத்தில் ஒரு விசேஷத்த ஒரு நாள் ஒரு ஆராதனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் தேவனுடைய செய்தியை கொடுக்க அந்த பெந்துக்கோஸ் ஐக்கியத்திலிருந்து என்னை அழைத்திருந்தார்கள் நானும் அந்த பெந்துக்கோஸ் ஐக்கியத்தின் போதகர்கள் எல்லாம் ஒரு காரில் அவங்க காரில் என்ன அழைச்சின்னு போகிறாங்க அந்த ஆராதனை நடக்கிற அந்த அந்த இடத்துக்கு வெளியில் நாங்கள் இருக்கிறோம் உள்ளே அப்போது எல்லாருக்கும் அந்த புத்தாண்டு வருஷத்தினுடைய கால் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் பைபிள் கவர் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய கூட்டம் அங்கு அலைமோதி கொண்டிருக்கிறது நாங்கள் உள்ளே போகிறோம் உள்ளே ஆராதனை நடக்கிறது அப்போது ஒரு சம்பவம் என் அங்கே நின்று அந்த கூட்டத்தை வெளியில் அந்த பைபிள் கால் என்று கொடுக்குற கூட்டத்தை அந்த பைபிள் கவர் கொடுக்குற கூட்டத்தை ஒரு நிமிஷம் அப்படியே நிற்க வச்சு அதை பார்க்க வச்சது அது என்னன்னு சொன்னால் ஒரு சில வயசான பா பாஸ்டர்கள் சில காலண்டர் பைபிள் கவர் வாங்கி இப்படி கை இடுப்புல வச்சுக்கொண்டு கொண்டு இன்னொன்று கேட்டு இன்னொன்று இருக்கிறார்கள் கூட இன்னொன்று கூட இந்த சுண்டல் வாங்குற இடத்துல இருக்கிற மாதிரி கூட இன்னொன்று அங்க இருக்கிற அந்த கொடுத்து பரிமாறி கொண்டிருக்கிற அந்த பாஸ்டர் என்ன அங்க தடுத்து நிக்க வச்சது என்ன சொல்றாரு உனக்கெல்லாம் எல்லாம் புத்தி இல்லையா அறிவில் வெக்கமா இல்ல உனக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு காலண்டர் வாங்கிட்டேன்ல ஏற்கனவே ஒரு பைபிள் கவர் வாங்கிட்டேன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்க கூடாதா அதுக்குள்ள இன்னொரு இல்லையா வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருந்தா என்ன என்ன நீங்களா என்ன பாஸ்டர் என்ன பிரசங்கியார் என்ன போதகர் என்ற எண்ணத்தில் நீங்க எல்லாம் செயல்படுறீங்க கிராமங்களில் தெருக்கள் பாஸ்டர் ஐக்கியத்தில் எல்லாம் எதுக்காக தேவன் உங்களை நம்ம அழைத்திருக்கிறார் யோசித்து பாருங்க ஒருத்தர் சொல்றாரு நீ ஏற்கனவே வாங்கி ஒண்ணு வச்சிருக்கிற கை எடுக்கல காலண்டர்ல வச்சுக்கிற இருக்கிறவெல்லாம் கொடுக்கணும் இல்லையா இந்த புத்தி உனக்கு இல்லையா இந்த அறிவு உனக்கு இல்லையா நீ ஒரு மனுஷனா போயா மரியாதை எல்லாம் கெட்டுப்படு ஓ ரொம்ப அவமானமான ஒரு எண்ணம் என்னை அழைத்து கொண்டு போனவர் என்னை பார்த்து சொன்ன ஐயா தெரியுதா இதுக்குதான் நீங்க வந்து ஆண்டவர் உங்களை கொண்டு பேசுவார் வாங்க உள்ள ஆம நண்பாடுவர்களே சிந்திகள் தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிக்கலாம் ஆமா எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லையா மற்றவங்களுக்கு கிடைக்கணையா பரவாயில்லையா எனக்கு இல்லைன்னா பரவாயில்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது என்ன அது பைபிள் கவரை நான் ஃப்ரீயா இல்ல என் தேவன் எனக்கு அதை கொடுக்க வல்லவர் அந்த இடத்துக்கு வாங்க உங்க சாட்சி என்ன உணர்ந்து கொள்ளுங்க நசரையர்கள் பிணத்தண்டு இருக்காதுங்க செத்த கூட்டத்தில் இருக்காது ஊருக்கு பேசுற இடத்துல இருக்காது வம்பு பேச்சு பேசுற இடத்துல இருக்காது அசுத்தமான சிந்தை இடத்துல இருக்காது மாய்மாலமான சிந்தை இடத்துல இருக்காதிங்க மாய்மாலக்கார இடத்துல இடத்தில் இருக்காது உங்களை பிரகாசிக்க வைப்பார் அடுத்ததாக நான்காவதாக என் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அது என்ன சொல்கிறது அப்ப நசுரையனா இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தவானா இருப்பான் கைகளை தட்டுவீர்களா எல்லோரும் நசுரையனுக்கு என்னவா இருக்கணும் நசுரையன் உலகம் அசுத்தமா இருக்கும் ஊர் அசுத்தமா இருக்கும் உலக ஜனங்கள் அசுத்தமா இருப்பார்கள் சொந்தக்காரங்களும் அசுத்தமா இருப்பார்கள் பார்க்கலாம் அசுத்தமா தான் இருப்பார்கள் ஆண்டவராக ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு போதகரே பிரசிங்கே ஒரு பாஸ்டரே பாஸ்டரம்மா நீ நசரை நாய் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நாள் முதல் சாகு வரைக்கும் உன்னுடைய தெரியுமா நீ ஒரு பரிசுத்தவான் நீ ஒரு பரிசுத்தவதி பிரித்தெடுக்கப்பட்டவன் ஒரு ஐயா அவர் ஒரு அவர் குடிசையில சபை வச்சிருப்பார் அங்க பத்து பேர் தான் இருப்பாங்க இருப்பாங்கயா அது முக்கியம் இல்லையா அந்த ஊழியக்காரர் அந்த போதகர் ஒரு பரிசுத்துவானையா அந்த அம்மா அந்த ஊழியக்காரர் அம்மா ஒரு பரிசுத்துவதியா எது மேலும் உங்களுக்கு கவனம் இருக்கிறது எதன் மேல் உங்க கவனம் இருக்கிறது ஆமன் அன்பானவர்களே எந்த பட்டத்துக்கு பிசாசு பயப்படுவான் இன்னைக்கு பிசாசு பிடிச்சி ஆடுதுங்க சமுதாயத்துல அதுக்கு எந்த பட்டம் காமிச்சா அந்த பிசாசு பயப்படும் உலக அதிகாரத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம பக்கத்தில் இருக்கட்டும் பிசாசு அவருக்கு பயப்படுமா இல்ல ஒரு ஏழு எளிய ஊழியக்காரங்க ஒரு வேலை ரெண்டு வேளை ஒரு வேலை சாப்பிடுறவராக இருப்பாரு வீடு விட அலைஞ்சி தெருத்தருவா அழைஞ்சி கிராம கிராம அலைகிற ஒரு ஊழியக்காரன் அவருடைய செருப்பெல்லாம் தேஞ்சு போயிருக்கும் அவருடைய சர்டில் ரெண்டு பட்டன் கூட இல்லாத இருக்கலாம் ஆனால் அவர் தெய்வனுடைய சமூகத்திலிருந்து எழும்பி வந்த ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரு அவர் வந்து நிற்பார் என்றால் அவருக்கு முன்பு தான் அந்த பிசாசு பயப்படும் இன்றைக்கு தேவனுக்கு பரிசுத்தவான்கள் தேவை கிறிஸ்தவத்துக்கு பரிசுத்தவான்கள் தேவை பரிசுத்தவாதிகள் தேவை சபைக்கு பரிசுத்தவான்கள் தேவை பரிசுத்தவாதிகள் தேவை இன்றைக்கு பிசாசு இன்றைக்கு அநேக பேரை சபைக்குள்ளே நுழைந்து மாய்மாலமான ஒரு வேஷம் போட்டு பிசாசு இன்றைக்கு நிறைய பேர் அந்த தரிசனத்தை விட்டே பிரித்து கொண்டு போயிருக்கிறார் எல்லாம் இந்த பெந்த கோச இந்த சுதந்திரமான இண்டிபெண்ட் சர்ச்சஸ் கூட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு அநேக பிசாசு மாலமாக நுழைந்து கிரி செய்வதைத்தான் பல இடத்துல நம்ம பார்க்கலாம் பரிசுத்தி கவலை பத்தி யாரும் யோசனை இல்லை இருக்கணும் அவசியம் சிந்தை இல்லை அதை பத்தி யாரும் எடுத்து சொல்லி கண்டித்து உணர்த்தக்கூடிய முன்மாதிரியான போதகர்கள் எல்லாம் கூட சமுதாயத்தில் குறைவு இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து பாஸ்டர் இல்லாம போன பிஷப் பாஸ்டர் பிஷப் பாஸ்டர் பிஷப் விசுவாசிகள்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிட்டாங்க பிஷப்புங்கள்லாம் நிறைய ஆயிட்டாங்க யோசிச்சு பார்த்தீங்களா சாத்தானுக்கு எவ்வளோ குஷியாக இருக்குன்னு தெரியுமா இவனுங்க திருந்தவே மாட்டானுங்கப்பா இந்த ஜென்மத்தில் இவனுங்க திருந்தவே மாட்டான் அன்பான சகோதர சகோதரிகளை தெய்வ மக்களை ஒரு வேதாகம கல்லூரிகளை பயிற்சி கொடுத்த ஆராதனை நடத்த அவர்களுக்கு பட்டமளிப்பு விழா என அழைத்திருந்தார்கள் அப்போ நான் மேடையில் இருக்கிறேன் அப்போ ஒருத்தர் வந்து இப்போது பிஷப் வில்லியம் அவர்கள் இப்போது அது ஜபம் செய்வார்கள் நான் பார்த்து எனக்கு தெரியாத பிஷப் யாரும் இருக்க முடியாது கத்தலுக்கு சபையில் முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தால் உலகமெல்லாம் இருக்கிற பிஷப்பெல்லாம் தெரியும் ரோமில் இருக்கிற போப்லேருந்து எல்லா காட்ரினிலேருந்து எல்லா பிஷப்பெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத பிஷப் ஒருத்தர் கூட இருக்கவே முடியாது புரிதுங்களா அப்புறமா ஆவிக்குறை சபையில் மற்ற சிஎஸ்ஏ சபையில் லூத்தரன் சபையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிஷப்பும் நார்த் இந்தியாவில் இருக்கிற அநேக சபை மும்பாயில் இருக்கிற எல்லா பிஷப்பும் டெல்லியில் இருக்க எல்லா பிஷப்பும் எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் இங்கே யார் பிஷப் வில்லியம் ஜபம் பண்ண போகிறாராம் கொஞ்சம் அவர் சொல்லிட்டார் இல்லை அவர் நான் அந்த வரிசையில் பார்த்த கடைசியில் ஒரு வாலிப தம்பி நான் இருக்கிறதுக்கு வெக்கப்பட்டு கொண்டு அச்சப்பட்டு கொண்டு அவர் முன்னால் பின்னால் ஒளிந்து அப்படியே அவர் ஸ்க்ரீன் பின்னால் வந்திருக்கிறார் கடைசியில் பார்த்தேன் உங்களைத்தான் வில்லியம் பிஷப் வாங்க ஜபம் பண்ணார் அப்படின்னு சொன்னபோது அவர் வந்து முதல்ல ஐயா எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னா நீயா உன்னையா பிஷப்பு நாங்க நீ எப்போ இந்த கதிக்கான அவனு கேட்ட கேள்வி எடுத்தாங்க ஏன்னா அந்த பையன் எனக்கு தெரியும் அவன் ஒரு பாஸ்டருக்கு டிரைவரா இருந்த பையன் ஏய் நீயா பிஷப் சொன்னாங்க உன்னையா நீ எப்போ இந்த கதிக்கான அப்புறமே சொல்றியா சார் சரி நல்லது அவன் இருந்த அலங்கோலத்தை பார்க்கணும் தலையை கூட சீவாம எண்ணெய் பூசாம இந்த நுங்கு பழம் ஆயிட்டா சப்பி போடுறானுங்களே அந்த மாரி எல்லாம் பரட்டையாக பறந்து அவன் தலை புரியுதுங்களா அவன் ஷேவிங் கூட பண்ணாமல் அவன் ஒரு அவன் சர்ட்டும் அவன் மேலே போட்டுனுங்கிற ஒரு கோட்டம் அதுக்குன்னு போட்டுக்கிறாங்க அவன் அவன் போட்டுக்கிற அந்த பேண்ட்டும் குதிரை வண்டி ஓட்டுவானுங்களேன் பேண்ட்டெல்லாம் மேலே தூக்கணு புரிதுங்களா அந்த குதிரை வண்டி ஓட்டுறவனுங்க தான் அப்படி இருப்பானுங்க அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி பேண்ட்டு போட்டுன்னு அவன் வந்து அந்த பேண்ட்டு இடுப்புக்கு கீழே இருக்குதுங்க குடிஞ்சாணா கழுவிடும் அதுக்கு இவன் வந்து பிஷப் ஜவம் பண்ணிட்டான் சரி இது முடிஞ்சவனே அவனை பார்க்கணுன்னு நான் கீழே இறக்கி வந்தேன் ஐயா அங்கே சாப்பாடு அது இருக்கட்டும் என் முதல்ல இங்கே ஒருத்தனை நான் அது சொல்லிட்டேன் தம்பி வாங்க ஆமாம் நீ ஏன் அந்த கதிக்கான திரும்ப திரும்ப நான் கேட்டேன் அது வந்து அது வந்தில்லை நீ தான் போயிருக்கிற அது எப்படி வரும் நீ இப்போ அவர் கூட ஒழுங்காக ட்ரைவராக இருந்த இப்போ எப்படி நீ பிஷப்பான அங்கே நான் வெளியில் வந்துட்டேன் சரி சரி அதனால் எனக்கு நிறைய பாஸ்டருங்க அறிமுகம் ஆயிடுச்சா அவங்கலாம் அப்பப்போ கார் ஓட்ட என்னை கூப்பிடுவாங்கய்யா அப்புறமா இந்த டைசிஸ் அந்த டைசிஸ் அந்த டயசிஸ் இந்த டயசிஸ்ன்னு சொல்லி ஆள் ஆளுக்கு ஆள் ஆளுக்கு தெரு தெரு டயசிஸுங்க தான் இப்போல்லாம் ஓகே ரைட் அந்த டயசிஸில் போனோடனே அங்கே அவரு ஏ நீ நீ பிஷப் ஆ நீ பிஷப் நீ கூட பிஷப் நீ கூட பிஷப் ரூபாய் கட்டிடு பிஷப் ஆகிக்கும் பத்தாயிரரூபா கொடுத்துட்டு டொனேஷன் பிஷப் ஆகிக்கும் உனக்கு கூட ஒரு சர்டிஃபிக் தரேன் ஏய் நீ கூட வில்லியம் ஏய் நீ பிஷப் கூடாது எல்லா பாஸ்டனு தெரியல நீ ஒரு பிஷப் ஆகிடும் அப்படித்தான் எனக்கு கொடுத்துட்டாங்க முதல்ல மரியாதை சொல்கிறேன் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் ஆண்டவரா இயேசு நீ மாறு சொல்றேன் அன்பானவர்களே எச்சரிக்கை உன்னை பரிசுத்தவான இருக்க தேவன் அழைத்திருக்கிறாரையா அழைத்திருக்கிறாரோஸ் ஐக்கியத்தில் நான் பெங்களூரில் நான் பேசியிருக்கேன் அந்த ஐக்கியத்தில் தயவு செய்து ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வாங்க இது என்னது இது தனிச்சலிச்சு விட்டா மாடுங்க மாதிரி ஆடுங்க மாதிரி சுற்றி நிற்கிறது இடிச்சாலே பிஷப் பண்ணுறான் எந்த பக்கம் இடிச்சாலே பிஷப் பண்ணுறான் ஒரு ஆள் வந்தார் ஸ்கூட்டரில் வரார் என்னுடைய சபை சென்டருக்கு அவர் வந்தார் ஐயா அவங்கள பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் வந்து ரொம்ப நல்லது உட்காருங்க இவர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஐயா இவர் வந்து ஆர்ச்சி பிஷப் யா ம் இது வரைக்கும் பிஷப்பை பார்த்து இப்போ ஆர்ச்சி பிஷப்பா அவர் வந்து கையில் ஒரு பேக் வச்சுன்னு காய்கறி வாங்குற பேகுங்க ஆமாம் காய் கடைக்கு போற பேக்கை கையில வச்சுக்கின்னு அவர் ஒரு ஆச்சு பிஷப்பா ஓஹோ சரிங்க ரொம்ப சந்தோஷம் சரி உங்களுக்கு எங்க சபை இருக்குதுன்னு கேட்டேன் அவர் என்ன திரும்ப இனிமே தான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறையா நான் சொன்னேன் உங்களை வயசானதுன்னு சொல்லி நான் மரியாதை பேசுகிறேன் உனக்கு வெக்கமா இல்ல மல்லாந்து படத்தின் காரி திருப்பி கொண்டிருக்கிறீங்க நீங்களா தான் சபையை ஆரம்பிக்க போறாரா யோசிச்சு பார்த்தீங்களா அதுக்குள்ள என்ன ஆயிட்டாரு ஆட்சி பி பிஷப் இல்லை பெரிய ஆட்சி பிஷப்புங்க அவரு ஆட்சி பிஷப்ன்ற அகங்காரம் தலையில இருந்தா கீழே உட்காருவானாவா ஏ பிஷப் என்ற எண்ணத்தில் இருக்கிற ஒருத்த கீழே உட்காருவானாயா ஒரு குடிசைக்கு போவானாவா ஒரு குப்பை தொட்டி கட்ட இருக்கிற ஐம்பது பேருக்கு நச்சை தேர்விக்கு போவானாவா ஓ நான் யார் தெரியுமா நான் யாரு யாரு நான் உணர்ந்து பாருங்க உணர்ந்து பாருங்க அன்பானவர்களே வானம் அழிந்தால் பூமி அழிந்தால் வார்த்தைகள் அழியாது இந்த வேர்த்தை இந்த வேதத்தில் நம்முடைய கருத்தல் சொல்லியிருக்கிற சத்தியம் என்ன அறுவடை அதிகம் சொல்லுங்க மற்றதெல்லாம் நீங்களே அறுவடை அதிகம் இந்த வேதம் போதிக்கும் ஜீவனுள்ள தேவன் தேவன் இயேசுவுக்கு வேலைக்காரர்கள் தான் தேவை அவருக்கு பிஷப் பட்ட வாங்கணும் தேவையில்லை வெறும் சர்டிபிகேட் கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து பாஸ்டர் பட்ட வாங்கினவங்களாம் தேவையில்லை ரெண்டு பாட்டு படிக்க தெரிஞ்சா போதும் பைபிள் ஒரு வசனம் தெரிஞ்சா போதும் அங்கு கீழ்படியாம இங்கு கீழ்படியாம பெரியவங்களுக்கு கீழ்படியாம யாரோ காணிக்க கொடுக்க வர்ற நாங்க நாலு பேர் இவங்களை நம்பி போய் சபா வெளியே இருக்கிறோம்

அவர் வந்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு சபைகளை உருவாக்கி இருக்கிறாரா ரொம்ப நல்லது ஒரு பத்தாயிரம் ஆத்து அவர் ஆதாயப்படுத்தினா இருக்கிறாரியா அவருக்கு வேணா அந்த அந்தஸ்து கொடுத்து அவரை நியமிங்க சும்மா ஆயிரம் ஐநூறுக்கெல்லாம் வந்து அவனுக்கு பிஷப் இவனுக்கு பிஷப் அவனுக்கு பிஷக்கு சொல்லி ஜடக்காவண்டி ஓட்டுற மாதிரி கையில பிஷப் குடுத்து ஊரில் இருக்கிற பே எல்லாம் அவனு பிடிச்சு இருக்குது யோசனை பண்ணி பாருங்க இன்றைக்கு பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் கேடுகளிலும் பிசாசு மக்களுக்கு விடுதலை செய்கிற வேலைக்காரர்கள் பரிசுத்தவான் என்று அவன் அழைக்கப்பட்டிருக்கணும் ஐயோ அந்த அம்மா அம்மா அந்த அம்மா பரிசுத்தவதிங்க அந்த ஐயா அவர் பரிசுத்துவான அவரு பரிசுத்துவான ஞாபகம் இருக்கட்டும் இந்த பிஷப் பட்டம் எல்லாம் உங்களை பல்லத்து கொண்டு போய் சேர்க்காது ஊர்ல வேணுமானா சில சில்லறைகளுக்கு அது உங்களை கொண்டு போய் வச்சிருக்கும் வைத்து பழைப்புக்காக பர்சுத்தவான் இதுதான் உங்களை பல்லவத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சார் ஆம நண்பானவர்களே நாம் ஒரு விலை கொடுக்கணும் நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவங்களை எச்சரிக்கையா இருக்கணும் இல்ல நான் அவர்கள் அப்போ சில என்ற நானா அப்போ சில பவுல் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பாத்தீங்களா ஒரு போதும் தேவனுடைய அர்ப்பணிப்பு ஊழியத்தை கேவலப்படுத்துறதுக்கு நீங்க யாரும் இடம் கொடுத்துறாதீங்க எச்சரிக்கை பத்திரம் நீ கரண்ட்ல கை வைக்க ஆரம்பிக்கிற மின்சார ஒயர்ல ஒருத்த கை வைச்சா என்ன செய்யும் என்ன செய்யும் சொல்லுங்க மின்சார ஒயர்ல ஒருத்தர் கை வைக்கிறாரு வரல வைக்கிறார் என்ன செய்யும் ஷாக் அடிக்கும் ஒரு பிஷப் பட்டம் வாங்கிட்டு பாஸ்டர் பட்டம் வாங்கிட்டு ஒருத்தருக்கு வரல வச்சா அது என்ன சல்யூட் அடிக்கும் சொல்லுங்க ஓஹோ இவர் பெரிய பிஷப் ஆயிட்டாரு எல்லா ஒயரை சேர்ந்தவருக்கு என்ன பெரிய சல்யூட் அடிக்கும் ஷாக் தான் அடிக்கும் ஏன் மின்சார பொது நீதியை யாரும் மாற்ற முடியாது இந்த பரிசுத்த தேவனுடைய பொது நீதியை யாரும் மாற்ற முடியாது இந்தியாவுக்கு தேவை பரிசுத்தமான ஒரு பாஸ்டர் இந்தியாவுக்கு தேவை பரிசுத்தமான ஒரு மெய்ப்பெண் இந்தியாவுக்கு தேவை பரிசுத்தமான ஒரு பாஸ்திரமா பரிசுத்தவான்கள் தான் முன்பெல்லாம் இன்னொரு பிசாசு சுத்தி கொண்டிருந்தது ஆளாளுக்கு டாக்டர் ஏயா நிஜமாக ஆறு வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சவன் டாக்டரை விட இந்த டாக்டர் வாங்கணும் நிறைய பேர் சரி ஆறு வருஷம் பைபிள் ஆராய்ச்சி செய்து அதுக்கு ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்கி இரோப்புகளாக என் தேவனுக்காகவே நான் உண்மையா இருப்பேன் வேத வல்லுநா வருவேன் அநேகர் ஊழியர்களை எழுப்புவேன் என்று சொல்லி வேத வல்லுநனாய் ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்கி அதுக்காக ஒரு விலை கொடுத்து அப்படி வந்தவர்களை வேதாகம போதகர்களை டாக்டர்கள் என்று அழைப்பது அவர்களுடைய ஆவிக்குரிய ஒரு ஊழியத்துக்கு ஒரு சரியானதுதான் அங்கே நாம் ஒருபோதும் நாம் ஒருபோதும் அதை பார்க்கவும் முடியாது என்றால் அதுக்காக ஒரு விலை கொடுத்திருக்கிறார்கள் சும்மா ஆளாளு டாக்டர் டாக்டர் ஆளை பார்த்தா நோயாளியா இருப்பாரு யாரெல்லாம் எந்தெந்த ஊழியர்காரலாம் சும்மா டாக்டர்னு வச்சுக்கிறான் அவனெல்லாம் பாருங்க ஆவிக்குறை வியாதியா இருப்பான் அவன் எல்லாம் புரிதா ஜபம் பண்ண தெரியாது வேத வசனம் தெரியாது தேவனுடைய வாயாருக்கு தெரியாது புரிதா ஜனங்கள்லாம் நோயாளியா இருப்பாங்க சபையில ஏன்னா ஆளே நோயாளி புரிதா எல்லாரும் நோயாளியா இருப்பாங்க எல்லாம் வாடி போன எல்லைங்களா இருப்பாங்க அவர் வரும் என்ற பேரை வச்சும் சுற்றின்னு இருப்பார் தேவனுக்கு யார் தேவை டாக்டர் தேவையா பிஷப் தேவையா பரிசுத்துவான் தேவையா சத்தமா சொல்லுங்க தேவை உலகத்தை அசைத்த அப்போ சிலர்கள் தங்களை மூப்பர் என்று சொன்னார்கள் உலகத்தை அசைத்தவர்கள் ராஜாக்களை அசைத்தவர்கள் தேசங்களை அசைத்தவர்கள் அவர்கள் ஒரு பட்டத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை பரிசுத்துவான்கள் என்ற பட்டத்தை தவிர பரிசுத்தவான்கள் அவர்கள் அவர்களை தான் கர்த்தர் இன்றைக்கு ஊரை அசைப்பார் உலகத்தை அசைப்பார் பட்டணத்தை அசைப்பார் சபைகளை அசைப்பார் எல்லாவற்றை அசைப்பார் அருமையான தேவனுடைய போதகர்களே தேவனுக்கென்று வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களே உங்கள் அர்ப்பணிப்பு வெளியேற பெற்றது ஆனால் அந்த அர்ப்பணிப்பு அணுதி உங்களை பரிசுத்தவானாய் பரிசுத்துவதையாய் சமுதாயத்தில் நிறுத்தும் எந்த பட்டத்தை பிசாசுக்கு காட்டுங்கள் அது சிரிக்கும் ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து முழங்கால் யுத்தம் செய்த ஒரு ஊழியக்கார வந்து நிக்கட்டும் அது பயப்படும் பரிசுத்தவானுக்கு தான் பிசாசு பயப்படும் பரிசுத்தவதிக்கு தான் பிசாசு பயப்படும் எந்த பட்டத்துக்கும் பிசாசு பயப்படாது ஞாபகம் இருக்கட்டும் பிசாசு பயப்பட முடியாது எந்த பட்டத்தின் மேல் உங்க கவனம் போகக்கூடாது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் உடனே போயிடாதீங்க ஊழியம் செய்தால் என்னை பின்பற்றி வர கடவன் ஊழியமே ஊழியம் செய்தால் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு பாருங்க ஒருவன எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்றி வர கடவன் ஊழியக்காரனை ஊழியக்காரியே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறா இயேசுவை பின்பற்று எஜமானனை பின்பற்று அடுத்தது என்ன நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் இருப்பான் பாத்தீங்களா இயேசுவோடு இருப்பான் ஊழியக்கார் இயேசுவோடு இருப்பான் ஊழியக்கார் இயேசுவோடு இருப்பான் ஒருவனியனுக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்றி வர கடவன் ஆண்டவர் இயேசு என்ற தான் ஊழியக்காரன் போவான் ஊழியக்காரி போவாங்க நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் அடுத்து தான் ஆண்டவர் சொன்னார் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்தால் அவன் என் பிதாவானவர் கணம் பண்ணுவார் கைகளை தட்டி கருத்து இருக்க எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா எல்லாரும்

மாவரே எல்லாரும் எல்லாரும் எங்கள் நடத்தும் மாமியானவரே ஓம் இருக்கும் இல்லாத இடங்களுக்கு ிருந்த மாவியானவரேவரே மாவியானவரே பரிசுத்தாவியானவரே ஆவியானவரே மாவியானவரே பரிசுத்தாவியானவரே எப்படி நாம் ஜெமிக்க வேண்டும்

ஏழாம் அதிகாரிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனத்தை பாருங்கள் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உன் பேரால் பிசாசுகளை துரத்தணும் அல்லவா வியாதிசர்களை சுகமாக்கணும் அல்லவா தரிசனம் சொன்னும் அல்லவா என்று சொல்வார்கள் நானும் அவர்களை பார்த்து அக்கிரம செய்கக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்று ராஜாதி ராஜாவான கர்தாக நியாய தீர்ப்பு நாளில் சொல்லுவேன் என்று அவர் சொல்லி அந்த சத்தியத்தை அந்த எச்சரிப்பை நம்ம கையிலே கொடுத்து வச்சிருக்கிறார் அவங்கள என்ன செய்ய சொன்னாங்க பிசாசு துரத்தணும் வியாதிகளை குணமாக்கணும் திருக்கதரிசனம் சொன்னோம் கட்டப்பட்டவர்கள் வைச்சோம் ரொம்ப நல்லதுதான் ஆனால் எப்படி செஞ்சாங்களே இதெல்லாம் ஓம் நாமத்தினாலே இல்லையா சொல்லுங்க அப்போ இயேசுன்னு பேரை சொன்னால் பிசாசு தான ஓடும் இயேசுன்னு பேரை சொன்னால் வியாதிகள் மறையும் இயேசுன்னு பேரை சொன்னால் எல்லா கட்டுகள் முறியும் இயேசுன்னு பேரை சொன்னால் எல்லா சாபங்கள் விலகும் ஆனா இவ்வளவும் செய்த அவர்களுடைய தனி வாழ்க்கை எப்படி இருந்ததாம் அவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்தார்களா அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இல்ல ஏயா ஒரு ஊழியக்காரர் அக்கிரமக்காரனா இருந்துக்கிறோம்ல அப்போ எப்படியா பிசாசு ஓடிச்சு எப்படியா வியாதி போச்சு எப்படியா எல்லாம் அநேக பேர் சுகமானாங்க விடுதலையானாங்க அது காரணம் என்ன தெரியுமா ஊழியக்காரனுக்காக அந்த தேவன் செய்யல அவர் தேடி வந்த எல்லா ஜனங்களுக்காக செய்தார் கைகளை தட்டுகள் ஜனங்களுக்காக செய்தார் ஊழியக்காரனுக்காக செய்தார் ஞாபகம் இருக்கட்டும் அப்ப அப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்ன பண்ணியிருக்கணும் நான் கேடா இருந்தோம் கூட நான் குப்பையா இருந்தும் கூட நான் உள்ளார்ந்த மனுஷன்ல ஒரு மாய்மாலக்காரனா மாய்மாலக்காரே இருந்தும் கூட தேவன் என்னுடைய ஊழியத்தில் இதெல்லாம் செய்கிறார் என்றால் இதை பார்த்தாக நான் மனம் திரும்பட்டும் என்று அவன் தீர்மானிச்சிருக்கணும் அவன் புகழிலே வளர்ந்தான் பாராட்டிலே வளர்ந்தான் காசு பணத்திலே வளர்ந்தான் அந்த புகழ் மேன்மையிலே வளர்ந்தான் உங்களை போல யாருமே இல்லை உங்களை போல யாருமே இல்லை உங்களை போல யாருமே இல்லை என்று அந்த தூபராணி அந்த சாம்பராணியிலே வளர்ந்துட்டான் எல்லாம் முடிந்த தேவனுக்கு முன்பு நிற்கும் போது அவன் சொன்னான் உன் பேரால் பிசாசு தருத்தனும் வெரி குட் உன் பேரால் வியாதிகளை குணமாக்கணும் ரொம்ப நல்லது உன் பேரால் திருக்கத சொன்ன ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாம் என் பேரில் தான் நடந்திருக்குது சரி நீ செஞ்சத சொன்ன நீ வாழ்ந்தத சொல்லு சொல்லு நீ யாருக்காக வாழ்ந்து எப்படி வாழ்ந்த சொல்லு சொல்ல தெரியல பாத்தீங்களா கத்தர் சொன்னார் போ வெளியில எச்சரிக்கை நாம் நசுரையர்கள் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் கத்தருக்கு முன்பு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் நடந்ததை ஒருத்தர் சொல்ல முடியுதா தேவனிடத்தில் நான் வாழ்ந்ததை சொல்ல முடிந்ததா ஆண்டவர் சொன்னாரு நீ அக்கிரம செய்யக்காரனா அக்கிரம செய்யக்காரியாவே வாழ்ந்து முடிச்ச நீ யாருன்னு தெரியாது ஆனா என் பேரை சொல்ல போது எல்லாம் அற்புதம் நடந்தது என் பேரால் எல்லாம் அற்புதம் நடக்கும் ஆனா யாருக்காக நடந்து தெரியுமா உனக்காக இல்ல ஜனங்களுக்காக கடைசியாக நியாயாதிபதி புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகார அஞ்சாம் வசனத்தின் கடைசி வசனம் அதை சொல்லி அப்படி நின்ற வண்ணமாகவே நாம் ஜெபிக்க போகிறோம் இவன் நசரையனா இருப்பான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட நசரையன் இவன் என்ன செய்வான் என்றால் இஸ்ராயல் ஜனங்களை அதாவது தேவனுடைய ஜனங்களை பெலிசியர் கையிலிருந்து அசுத்தாவின் பிடியிலிருந்து சாப பிடியிலிருந்து இச்சையின் பிடியிலிருந்து அறியாமையின் பிடியிலிருந்து அக்கிரம பிடியிலிருந்து தாறுமாறு பிடியிலிருந்து என் ஜனங்களை இவன் விடுவிப்பான் ஊழியக்காரனே ஊழியக்காரே பாஸ்டர் பாஸ்டர் அம்மா தேவன் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அழைத்திருக்கிறார் இந்த முழு உலகத்தை விடுவிக்கவே உலக ரட்சகர் வந்தார் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து அவருடைய ஆவியாலை நம்மை நிரப்பி உலகம் புறப்பட்டு போ என்று சொன்னார் என்னாமத்தில் பிசாசுகளை துரத்துங்கள் அவர்களின் ஜனங்களாய் மாற்றுங்கள் எண்ணாமத்தில் வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள் ஐயா நாம் இருக்கிற இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில் உங்களுக்கு தெரியலையா பக்கத்து வீட்டில் பார்த்தா கண்ட வியாதி இந்த வீட்டில் பார்த்த சாப நோய் அந்த வீட்டில் பார்த்த மாந்திரிகம் இந்த வீட்டில் பார்த்த குழந்தை நோய் அந்த வீட்டில் பார்த்த புருஷம் வியாதி அந்த வீட்டில் பார்த்தா பீடசனியன் இதுதானே நம்ம ஊர் அப்போ இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்குற தெய்வம் ஒருத்தர் தெரியும் நாம் இருக்கிற தெருக்கல்ல எவ்வளோ பேர் குழந்த ராத்திரிலாம் அலறுதுங்க அதாங்க அங்கே போய் கயிறு கட்டின்னு வந்தேன் அவர் வந்து ராத்திரிலாம் கத்துனாருங்க இங்கே போய் மந்திரிச்சுன்னு வந்தேன் அங்கே கயிறு கட்டணும் தான் இங்கே தாய் தவாய் நந்தனால நம்ம காதில் கேட்டது இல்லையா கண்ணில் பார்த்தது இல்லையா அப்போ என்னையா செஞ்சுருக்குற நாமெல்லாம் நம்மளாம் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் உணர்ந்து பாருங்க கிராம கிராமமா பாருங்க தெரு தெருவா பாருங்க இன்றைக்கு ஜனங்கள் சாபத்தில் தான் இருக்கிறாங்க இனி நாம தேவனுடைய முகத்தை தேடி பரிசு தாவின் பிரசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிற பாத்திரமாக நாம் எல்லோரும் எழும்பினோம் பிசாசுகளை துரத்துவீர்கள் வியாதேசர்களை சுகமாக்குவீர்கள் கட்டப்பட்டவர்களை விடுவிப்பீர்கள் என் நாமத்தினால் அந்த வல்லமை அதிகாரத்தை கொடுத்தார் இயேசு கிறிஸ்து உழைக்காரனே தெய்வ சமூகத்தை விதை காலையில் தேடு விடை காலையில் தேடையா தேடம்மா அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் கதிர் மன்றாடு அந்த பிரசனம் நிரப்பணும் அன்னைக்கு காலை உணவு உட்கொண்டு உன்னோடு ஒரு விசுவாசி அழைச்சிக்கணும் கிராமத்து கிராமப்போ தெருத்தருவாப்போ விடுவிடாப்போ உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணுமா கேட்டு பாருங்க பத்து வீட்டை தட்டி பாருங்க ஏழு வீட்டுக்காரன் ஏற்றுக்குவான் ஆமாம் ஐயா வாங்க ஐயா கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க எங்களுக்காக அவர்களுக்குத்தான் உங்களுடைய வழியாக தேவன் அந்த வல்லமை தருவார் ஒரு மாதம் இப்படி செஞ்சு பாருங்க ஒரு மாசம் இப்படி வீடு விடா மத்தியானம் வரைக்கும் போய் பாருங்க தெருக்கு தெருவா கிராமம் கிராமமா உங்களுக்கு ஜெபிக்கணுமா யாருக்கா வியாதி இருக்குதா நாங்க ஜெபிக்க ஆ வாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா ஆமா அம்மா வாங்கம்மா எங்க வீட்டில் குழந்தை ஒரே வேதனைம்மா இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லைம்மா கால் விளங்கலம்மா கை விளங்கும் வாய் விளங்கலாமா அவங்களுக்கு தானே ஏசு கிறிஸ்து தேவை என் நாமத்தால் பிசாசுகளை தோரத்துக்கு ஆக நசுரைன்னு என்ன செய்வாரு புரிதுங்களா கர்த்தருடைய ஜனங்களை உலகில் உள்ள எல்லா ஜனங்களையும் பிடியிலிருந்து அந்த அசுத்தாவின் கூட்டத்திலிருந்து அந்த பொய் வழிபாடின் கூட்டத்திலிருந்து அந்த பாதால் ஆவிகளின் கூட்டத்திலிருந்து அந்த இச்சையின் கூட்டத்திலிருந்து வேசித்தன் ஆவியின் கூட்டத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விடுவிப்பார்கள் இவர்கள் தான் நசரையர்கள் ஆகவே அருமையானவர்களே நல்ல மேய்பெண் சர்வதேச ஜப மையத்தில் கொரோனாவுக்கு பிறகு இந்த வருஷத்தின் கடைசி மாதங்களில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை பலிப்பிடத்தின் மேல் அர்ப்பணிக்கும் தருணம் இப்போது வந்திருக்கிறது இனி வரப்போற போற நாட்களை உன்னை கொண்டு பட்டணத்தை அசைப்பார் கிராமங்களை அசைப்பார் வீடுகளை அசைப்பார் தெருக்களை அசைப்பார் உங்களை கொண்டு நீங்க ஒரு மாதத்துல அடிகாலையில் எழுந்துருங்க கர்த்தர் சமூகத்தில் கதருங்க இனி நிரப்புங்க உங்களுக்காகத்தான் என் நான் கொடுத்தேன் என் அபிஷேகம் பண்ணுங்க நான் போற வீட்டுக்கு நீங்க வரணும் வர வேண்டும் கருத்தாவே நான் தொடரவங்களை நீங்க தொடரணும் வியாதிஸ்தர்களை நீங்கள் தொடரணும் பிசாசர்கள் நீங்கள் தோர்த்தணும் என்ன நிரப்புங்க அனுப்புறேன் என்னோடு கூட நீங்க வாங்க என்னோடு கூட நீங்க வாங்க ஆம் வேதத்தை படிங்க ஒப்புக்கிடுங்க அனல் மூட்டிக்கொள்ளுங்க அனல் மூட்டி கொள்ளுங்க பிறகு காலை ஒன்பது மணிலேருந்து வீடு விடா வீடு விடா வீடு விடா போய் பாருங்க பத்து நிமிஷம்ங்க பத்து நிமிஷம் ஒரு வீட்டில் உங்களுக்கு எதாவது சாபம் இருக்குதோ நாங்கள் ஜெபிக்க வந்துக்கிறோம் வியாதி நாங்கள் ஜெபிக்க வந்துக்கிறோம் கடன் தொழிலை நாங்கள் ஜபிக்க வந்திருக்கிறோம் கண்ணீர் இருக்க நாங்கள் ஜபிக்க வந்துருக்கோம் போதைப் பொருள் அடிமையாக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம் அடங்காத நாங்கள் ஜபிக்க வந்திருக்கிறோம் தற்கொலை செய்த எண்ணத்தில் உங்கள் குடும்ப நாங்கள் ஜபிக்க வந்திருக்கோம் நீங்க யாரை கேட்டு பாருங்க ஆயிரம் பிரச்சனை சொல்லுவாங்க ஜனங்க தான் தெய்வம் தேவை தான் உலகத்தை உண்டாக்கிய தெய்வம் தேவை அவர்களுக்கு தான் நசரையும் தேவை தான் ஒரு பாஸ்டர் தேவை அவங்களுக்கு தான் ஒரு பாஸ்டர்மா தேவை ஒரு மாதம் இப்படி நீங்கள் பயணம் பண்ணுங்க மாதத்தில் ஒரு நாள் சிறப்பு உபவாச கூட்டம் நீங்கள் போய் வந்த வீட்டு நம்பர் எடுங்க போய் வந்தவங்க பேர் எடுதுங்க அவங்க வியாதி வையுங்க டெய்லி சபையில் வார வாரம் ஜெபிங்க அதுக்காக இப்போ அந்த உபவாச கூட்டத்துக்கு நீங்கள் போய் வந்த வீட்டுக்காரங்களாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பாருங்க நீங்கள் நூறு பேரை சந்திச்சிருந்தா அதில் அறுபது பேர் அதுக்கு வந்து சேருவார்கள் கர்த்தர் அவர்களை விடுதலை செய்வார் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஐயா சபைகள் பெருகினயா சாராய கடல் பெருகி இருக்குதுல்ல சினிமா தேட்டர்லாம் பெருகி இருக்குதுல்ல ஓட்டல்லாம் தின்ற ஓட்டல் பெருகி இருக்குதுல்ல விடுவிக்கப்படுகிற சத்தியத்தை ஆராதனை இடங்கள்லாம் ஆராதனங்கள் பெருகின்தானையா கிராமம் கிராமமாக வீதி வீதியாக இங்கே ஜபிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு இந்த பாசமா எனக்கா ஜபிப்பாங்க நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன் அப்படி தேடி வர்றவங்க இருக்கணும் ஐயா இதுக்காகத்தாயா நஜரையினை தேவன் தேர்ந்தெடுத்தார் இதுக்காகத்தான் ஆண்டவர் ஐஸ் இந்த உலகத்துக்கு வந்தார் லூக்கா நாலு பதினெட்டு என்ன சொல்கிறது கர்த்தருடைய ஆவியான ரெண்டு மேல இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷம் அப்போ ரோடு ஓரத்தில் உட்காந்துக்கிறவனை பற்றி சொல்லலாம் இல்லை 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 வசதி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் பணம் இருக்கலாம் சொத்து இருக்கலாம் ஆனால் சர்வத்தை உண்டாக்கிய கத்ரா ஏசு கிறிஸ் யாரிடத்தில் இல்லையோ அவனெல்லாம் தேவனுடைய பார்வையில் தரிதிரர்கள் ஏழைகள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்க நான் அனுப்பப்பட்டேன் நொறுங்குண்டவர்களை விடுவிக்க நான் வந்தேன் சிறைப்பட்டவர்களை விடுவிக்க நான் வந்தேன் குருடருக்கு ஒளி கொடுக்க நான் வந்தேன் பார்வை கொடுக்க வந்தேன் நொறுக்கப்பட்ட இதயத்துக்கு ஆறுதல் கொடுக்க நான் வந்தேன் கர்த்தருடைய அணுகிருக வருஷம் அதான் காலம் இந்த ரெண்டாயிரம் வருஷமாக கிருபையின் காலம் இலவசமாய் பெற்றது இலவசமாய் கொடுக்கிற காலம் கிருபையின் காலம் அந்த கிருபையின் காலத்தை அறிவிக்க நான் வந்தேன் என்றார் அந்த நசரையின் இயேசு கிறிஸ்து அந்த நசரையினுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த நசரையின் ஆவியால் நிரப்பப்பட்டு அந்த நசரையினுடைய வசனத்தால் நிரப்பப்பட்ட அந்த நசரையை சந்ததியே போதகமார்களே பாஸ்டர்மார்களே பாஸ்டர் நீ நசரையல் நீங்கள் நசரையர்கள் நீங்கள் நசரையர்கள் உங்களுடைய அபிஷேகம் அநேகரை விடுவிக்கும் அநேகரை விடுவிக்கும் நிச்சயமாய் சொல்லுவீர்கள் உங்க தெருவில் யார் யார் வியாதியா இருக்கிறோம் கொண்டு வாழ்ந்த சபை ஆராதனைக்கு ஆராதனை முடிஞ்சு ஜெபிக்கிறோம் யார் யார் பிசாஸ் பிடில கொண்டு வாழ்ந்த சபா ஆராதனைக்கு முடிஞ்சு ஜெபிக்கிறோம் தூது அனுப்பணும் செய்தி அனுப்பணும் ஜனங்க வீடு விடா பழகிறாங்கல்ல அவங்க சொல்லுவாங்கல்ல வாங்க எங்க சபையில எங்க சபை பாஸ்ட்ரா பாஸ்ட்ரையா உங்களுக்காக ஜெயிப்பாங்க அம்மா ஜெயிப்பாங்க ஏசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க காத்திருக்கிறார் இந்த நம்பிக்கை கொடுக்கிற ஒரு நசுரை வேண்டும் இல்லையா இந்த நம்பிக்கை கொடுக்கிற ஒரு நசுரைத்து வேணும் இல்லையா நீங்க தான் அவர்கள் இந்த சர்வதேச மையத்தை கொண்டு கர்த்த உலகத்தை தொடுவார் இந்தியாவை தொடுவார் இந்த தமிழ்நாட்டை தொடுவார் ஒப்பு கொடுப்பீர்களா நம்மை நான் முழுவதுமாக அர்ப்பணிப்போம் முதலாவதாக தேவனே என் அழைப்பு உணராமல் வாழ்ந்தேன் என்னை மன்னிங்க என் கடமை உணராமல் நான் வாழ்ந்து விட்டேன் என்னை மன்னிங்க என்னுடைய பொறுப்பு என்ன என்பது கூட தெரியாமல் நான் இருந்து விட்டேன் என்னை மன்னிங்க யார் யாரையோ பார்த்தேன் இதை இதையே பார்த்தேன் என்னை அழைத்த கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க நான் மறந்து விட்டேன் என்னை மன்னிங்க தேவனே என்னை அப்படியே விட்டு விடாமல் என்னை திரும்பமாக நீர் கண்டுபிடித்து என்னை மீண்டுமாக பலிப்படுத்தின் மேல் என்னை ஆண்டவர் அர்ப்பணிக்க வைத்து மீண்டுமாகவும் அது அக்னியாலும் அது ஆவியாலும் அது கல்வாரி ரத்தத்தாலும் உடைய வசனத்தால் என்னை நீர் நிரப்புகிறதற்காய் கோடி நன்றி அப்பா இனி நாம் சாகட்டும் என் ஆண்டவராக இயேசுவை நீர் என்னில் வெளிப்பட வேண்டும் இந்த பட்டணம் எல்லாம் கிராமம் எல்லாம் வீதி வீதியா வீடு விடாய் ஆண்டவராய் சுவேவும் அது பாத்திரமாக நான் எழும்புவேன் இத்தனை ஆயிரம் ஜனங்களை இத்தனை வருஷத்துல நான் ஆதாயம் பண்ணுவேன் இத்தனை ஆயிரம் ஜனங்களை இத்தனை வருஷத்துல நான் ஆதாயம் பண்ணுவேன் திட்டமிடுங்க தேவ அக்கினி பெறுங்க கர்த்தருடைய ராஜ்யமான சபை எங்கும் எழுப்போம் ஒப்பு கொடுப்போமா எல்லாருமாய் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா உன்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குறையா நல்ல செய்தவர் இரவு போகலாக தேவ சமூகத்தை கதறுங்கள் அவருடைய தொடுதல் வர மட்டும் கதறுங்கள் அவருடைய அக்கிணி வரும் மட்டும் அவர் காலத்தில் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்குமே சுவிசேஷம் சொல்ல வாய்ப்பு கிடைக்கிறது தெருத்தருவா இயேசுவின் நாமம் சொல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது உங்களுடைய அபிஷேகம் விடுவிடாய் பாய வேண்டும் உங்கள் அபிஷேகம் ஜனங்கள் மத்தியில் பாய வேண்டும் உங்களுடைய கால் எங்க பட்டது அந்த இட்டில் இருக்கிற பிசாசுகள் ஓட வேண்டும் அந்த அபிஷேகம் பாய வேண்டும் ஒரு மாபுர ரட்சிப்பின் ஆண்டாக அறுவடை ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்த நம்ம நாம் முழுவதும் படைப்போமா எல்லாரும் கைகளை உயர்த்தி தய வாயை தருந்து எல்லாரும் ஒரு நிமிஷம் தேவன் தந்த இந்த நாட்களுக்காக நன்றி சொல்வோம் கர்த்த தந்தின் சபை ஐக்கியத்துக்காக நன்றி சொல்வோம் நல்ல மேய்ப்பின் ஜப ஐயத்திற்காக ஐக்கியத்திற்காக நன்றி சொல்வோம் அருமையான போதகர் மறை திரு கிதியன் ஜேக்கப் ஐயாவுக்காக நன்றி சொல்வோம் அவருடைய இதய வாஞ்சை அவருடைய முயற்சி அவருடைய இதய தாகம் ஒவ்வொரு ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்ற தாகம் வருஷத்தின் கடைசி மாதங்களிலே கொரோனாவுக்கு பிறகு இப்படியாக இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நன்றி சொல்வோம் தேவன் உங்களை ரெண்டு செய்தி வழியாக உங்களை சந்தித்திருக்கிறார் வெளிப்படுத்தல் அர்ப்பணிங்க எல்லாரும் வாய் தருந்து வாய் தருந்து வாய் தருந்து வாய் தருந்து எல்லாரும் ஒப்புக்கிடுங்க அப்பா அப்பா என்னை கழுவுங்க அப்பா உங்களை விட்டு போனேன் எனக்கு ஜப நேரம் இல்லாமல் போனேன் வேத வாசிப்பு இல்லாமல் போனேன் உலக சிந்தை அதிகமாக கவனித்தேன் என்னை மன்னிங்க உலக காரியங்கள் அதிகமாக சிந்தனை வைத்தேன் என்னை பண்ணீங்கப்பா என் வல்லமையை தேடாமல் போனேன் என்னுடைய அந்த ஒரு அந்த அபிஷேகத்தை தேடாமல் போனேன் என் அதிகாரம் என்ன என்பதை நான் உணராமல் போயிட்டேன் என்னை பண்ணீங்கப்பா என்ன பண்ணீங்கப்பா என்ன பண்ணீங்கப்பா இறக்கமுள்ளவரே என்ன பண்ணீங்கப்பா எனக்கு ஒரு திருவ வாய்ப்பு கொடுங்கப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்பா அனல் இருக்கிற இடத்துல தான் ஜனங்கள் கூடுவார்கள் ஆண்டவரே வரை சில்லென்று இருந்தா எல்லாரும் விலகி ஓடுவார்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய அனல் வேண்டும் உம்முடைய அனல் வேண்டும் எல்லாரும் வாய் தருங்க சகோதரிகள் வாய் தருங்க சும்மா இருந்துடாதீங்க அருமையான ஊழியர்கள் வாய் தருங்க போதகர்கள் வாய் தருங்க எல்லாரும் ஊழியக்காரிகள் வாய் தருங்க பாஸ்டர்மா வாய் தருங்க பாஸ்டர்மார்கள் வாய் தருங்க ஒப்பு கொடுங்க கர்த்தர் காத்திருக்கிறார் மரித்தோரை விட்டு எழுந்துரு கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் நீ மருத்துவரை விட்டு எழுக்கணும் தேவன் உனக்கு செய்ய காத்திருக்கிறார் நீ செய்ய வேண்டியது என்ன மறித்த காரியங்கள் விட்டு வாவலில பாரம்பரியங்கள் விட்டு வாவலில மாம் சிகித்து விட்டு வாவலில கர்த்தருடைய அக்னி உண்மையில இறங்க கைகளை தட்டி கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் கைகளை தட்டி 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 ஓடி சொல்றேன்

உலகம் தோன்றுகிறதற்கு முன்னுமே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஊழியக்காரர்களையும் தெரிந்து கொண்டீர் என்று எபேசியர் முதல் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது தாயின் கருவிலே ஆண்டவரை கருவாய் உருவாகும் போது உமக்கென்று ஊழியக்காரனை ஊழியக்காரை ஒவ்வொரு பிரசிங்குமாரை ஒவ்வொரு ஆயனையும் போதகரையும் நீர் பிரித்தெடுத்துக் கொண்டீர் ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி கல்வாரி சிந்திய ரத்தத்தாலே ஊழியக்காரி நீர் உழை கொடுத்து நீ தெரிந்து கொண்டீர் ஆவி அவர்களுக்கு வல்லமையை அபிஷேகமாய் கொடுத்து சாத்தானுடைய கூட்டங்களை உடைக்கவும் சாத்தானுடைய மேடைகளை மிதிக்கவும் கட்டப்பட்டிருக்கிற குடிகார்கள் வெறிகார்கள் ஆண்டவர் மத வெறியர்கள் ஜாதி வெறியர்கள் உபச்சார வெறியர்கள் காம வெறியர்கள் இச்சை உள்ளவர்கள் ஆண்டவர் அசுத்தர்கள் பொய்யர்கள் தாறுமாறு உள்ளவர்கள் தற்கொலை ஆவி நோக்கி போகிறவர்கள் பாவிகள் பாவ கூட்டத்தாறு இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கறிந்து கோடி நன்றி அப்பா கோடி நன்றி ஊழியக்காரனை அக்னி ஜோலைகளாக மாற்றுவேன் என்று சொன்னீர் என்று எல்லோரும் அக்னி ஜோலைகளாக மாறினார்களே இன்றைக்கும் ஆண்டு பிற இந்தியாவில் ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தாவே நீர் கொண்டு வருகிறீர் பலிபிடித்து ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியனை ஊழியக்காரையும் கொண்டு அந்த எழுப்புதல் எங்கள் தேவன் ஒவ்வொரு தெருவிலும் தனி வாழ்விலும் ஒவ்வொரு சபை ஆராதனையிலும் எங்கள் தேவன் ஆரம்பிக்கிறேன் அந்த அக்னி அவனுக்கு கோடி நன்றி அம்மா சர்வதேச ஜப மையத்துக்காய் கோடி சோத்திரம் உம்முடைய அப்போ சில ஊழியக்காரர் பாஸ்டர் கிதியின் ஜேக்கப்புக்காய் கோடி நன்றி பாஸ்டர்கள் போதகர்கள் ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் பாஸ்டர்மார்களுடைய ஒரு ஐக்கியத்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சித்து அதற்காக இரவு பகலாக திட்டமிட்டு தொடர்பு கொண்டு ஜெபித்து இதுக்காக அநேக காரியங்களை செலவு செய்து இந்த நாளில் அந்த காரியத்தை நிறைவேற்ற வைத்தீர்கள் கோடி நன்றி அப்பா இயற்கையில் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தாவே எல்லா மழைகளும் அபிஷேக மழையாய் பெய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினால் எங்கள் இந்தியாவில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்களும் மெய்யான தேவனை அறியபடியாக பட்டணங்கள் எல்லாம் கிராமங்களெல்லாம் தெருக்கள் எல்லாம் தேவனை நாமத்தை ஆராதிக்க கூட்டங்கள் எழும்ப முடியாது எங்கள் தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரனை ஊழியக்காரன் உம்முடையவர்களாக நீ தெரிந்து கொண்டதற்கோடி ஊழியக்காரனை கொண்டுத்தான் சாத்தானை ஆண்டவரை மிதிப்பீர் ஊழியக்காரை கொண்டு தான் வியாதிகளை கட்டழுப்பீர் ராஜா ஊழியக்காரனை கொண்டுத்தான் பாவிகளை நீர் விடுவிக்கிறீர் ஊழியக்காரர்களை கொண்டு தான் உடைய பரிசுத்த சபைகளை எழுப்புகிறீரப்பா உமது நாமம் மகிமடைகிறதற்காக சோத்திரம் எங்கள் உடலில் உயிருள்ளவரை எங்கள் உள்ளத்தில் மூச்சுள்ளவரை எஜமானனே உமது நாமம் உலகம் எங்கு உயர்த்தப்படுவதாக இயேசின் நாமம் இந்தியா முழுவதும் உயர்த்தப்படுவதாக உம்முடைய சத்தியம் ஜனங்களுடைய ஆத்மாவில் விதைக்கப்படுவதாக விடுவிக்கப்படுவார்களாக ஜாதி ஜனங்கள் எல்லோரும் எங்களுடைய தேசம் நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்ட தேசம் இந்த தேசத்தை பிடித்திருக்கிற எல்லா விதமான அந்த நாமத்தினாலே நாங்கள் மிதிக்கிறோம் கர்த்தா பித்தலாட்டமான ஆவிகள் வஞ்சிக்கும் ஆவிகள் ஆண்டவரை இந்தியாவை சாபத்தில் இருந்து பீடை சனியில் இருந்து விடுவிப்பதாக ஆண்டவராக அறிகிற அறிவை இந்தியா முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு அறியமுடி செய்வீரார் சபைகள் எல்லாம் மாத மாத ஞானாசா ஆராதனைகள் சபையில் இனிமேல் நடப்பதாக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சமூகத்தில் அர்ப்பணித்து 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 நம்முடைய அபிஷேகத்தை பெற்று உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சுகமாக்கி கட்டப்பட்டவர்களை விடுவித்து பாவிகளை விடுவித்து உம்முடைய சபை வீட்டுக்கு ஜனங்களை கொண்டு வரும் ஆண்டவரை போதகர்களை போதகமார்களே ஆண்டவரை பாஸ்டர்மார்கள் பாஸ்டர் தேவன் எழுப்புகிறதற்காக சோத்திரம் அறுபடியே அதிகம் விளையாட்களோ குறைவு இஜமானனே சிலுவை மட்டும் அற்பமான மனிதர்களை பாதங்களை கழுவ மட்டும் உண்மை வேலைக்காரனாய் அர்ப்பணித்தீரு போல் பணியாளர்களாக ஒவ்வொருவரின் கழுவி சுத்திகரித்து உமது ராஜ்யத்தின் ஜனங்களாய் மாற்ற இங்க வந்த அத்தனை பேரையும் அப்பா அத்தனை பேரையும் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஊழியக்காரையும் சுகமாக்குவீராக கைகளை தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுறோம் ஒவ்வொரு ஊழியக்காரன் ஊழியக்காரி வாழ்நாளை கூட்டி தருவீராக கைகளை தட்டி தேவைகளை சந்திப்பீராக கைகளை தட்டி தட்டிய ஒவ்வொரு ஊழியக்காரர் ஊழியக்காரர்களை கொண்டு ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தாவை ஆதாயப்பட நீ பலன் தருவீராக எங்கும் அது சபை ராஜ்யம் வளருவதாக துதி கணம் புகழ் மாட்சிமை மகிமை எல்லாம் உமக்கே உண்டாகட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே கைகளை பலமாய் தட்டி ஆண்டவர்களிடம் அருமையான பாஸ்டர் இந்த ஐக்கியத்துக்கு காரணமானவர் இந்த ஐக்கியத்துக்காக பாரப்பட்டவர் இந்த ஐக்கியத்துக்காக வாஞ்சிக் கொண்டவர் இந்த ஐக்கியம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எழுப்புதலுக்கு ஒரு அடையாளமாக உங்களை தொடர்பு கொண்டு அழைத்த அருமையான பாஸ்டர் மறைத்திரு கிதியன் பையா அவர்கள் ஆசிரியரோடு முடிப்பார்கள் ஒரே ஒரு பாடல் என்னை நம்பியவர் அவர் காத்துக்கொள்வே எல்லாரும் பாடுவோம்

பொ பாதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வே என்னை நம்பியவர் சுதா மாறும் இந்த நேரம் வரைக்கும் தேவம் நடத்தின எல்லா விதங்களுக்காக கடைசியான செலுத்தலாமா நாங்கள் இயற்கை எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு உதவி செய்தற்காக சோதர 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 அருமையான ஐயா அவருங்களை எங்கள் மத்தியில் பயன்படுத்தினதற்காக நன்றி 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 ஆண்டவரே எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உங்க நன்றியோடு கூட ஆண்டவரே வெவ்வேறு திசைகளிலிருந்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வருகின்ற நாட்களில் அவருடைய ஊழிய பாதிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீ செய்யப்போகின்ற அதிசயமான கிரியைகளுக்காக பரிசுத்தாவின் கிரியைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு வந்த ஒவ்வொருவரின் கத்த நீர் ஆசீர்வதிப்பிறாக ஒரு குடும்பம் அவருடைய ஊழிய பாதைகள் அவருடைய சபைகள் எல்லாவற்றிலும் ஆண்டு வர தேவனுடைய நோக்கம் நிறைவேறும்படியாக தேவனுடைய சுத்தம் நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு வர கத்திர அபிஷேக்பிராக நாங்கள் அந்த வார்த்தைகள் முப்பதும் அறுபது நூறுமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பலன் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் வருகிற நாட்கள் ஊழிய பாதையில் ஆண்டு ஆண்டவரே உங்களுடைய தரிசனத்தின் பாதையில் ஆண்டவர் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி பேசின ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகன் இன்னும் அநேகருக்கு அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து நீர் உபயோகப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் அவருடைய குடும்பத்திற்காக செபிக்கிறோம் நீரே ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய பிரசனத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறோம் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேவனே